வந்த ஜனங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த சத்ருக்கள் கேள்விப்பட்ட போது அவர்கள் செருபாபேலிடத்துக்கும் தலைவரான பிதாக்களிடத்துக்கும் வந்து உங்களோட கூட நாங்களும் கட்டுவோம், உங்களைப் போல நாங்களும் உங்கள் தேவனை நாடுவோம், இவ்விடத்துக்கு எங்களை வரப்பண்ணின அசீரியாவின் ராஜாவாகிய எசரத்தோ நாட்கள் முதற்கொண்டு அவருக்கு நாங்களும் பலியிட்டு வருகிறோம் என்று அவர்களோட சொன்னார்கள். அதற்கு செருபாபேலும் யெசுவாவும் இஸ்ரவேலின் மற்றும் உள்ள தலைவரான பிதாக்களும் அவர்களை நோக்கி, எங்கள் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுகிறதற்கு உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் ராஜா எங்களுக்கு கட்டளைக்கபடி நாங்களே இஸ்ரவேலின் தேவனாக கட்டிருக்கதை கட்டுவோம் என்றார்கள். சரி, போதும். இந்த வசனங்களில் என்னன்னா அந்த ஆலயத்தை கட்டுவதை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆலயத்தை கட்டும் பொழுது அப்பொழுது இந்த ஜனங்களுடைய நிலைமை என்ன என்பதையும் வாசிக்கிறோம். The kind of people during the time of rebuilding the temple. தேவனுடைய ஆலயத்தை மறுபடியும் கட்டும் பொழுது அங்கே இருந்த ஜனங்களுடைய சுவாமை எப்படி இருந்தது, அங்கே எவ்விதமான ஜனங்கள் இருந்தார்கள் என்பதை இந்த தந்திரை உங்களுக்கு நான் பேசுகிறேன். இதே போல ஒரு காலத்துல இப்பொழுது மறுபடியும் வந்திருக்கோம். அது நேச்சுரலா நடந்தது, அது ஷேடோவாக நடந்தது, இப்பொழுது ரியாலிட்டியா வந்து ஸ்பிரிச்சுவலா நடந்து கொண்டிருக்கிறது. அதே சம்பவம் தான் இப்ப நடந்து கொண்டிருக்கு. ஆண்டவர் அதை நமக்கு ஒரு திஷ்டாந்தமாக, ஒரு ஷேடோவாக, ஹிஸ்டரியாக அதை நம்ம வைத்திருக்கிறார். இப்பொழுது அது ஒரு ஜனங்களிலே நிறைவேறுது. அந்த ஜனங்கள் நம்மளா இருக்கிறோம். அதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணப்படுவோம் என்பதை நம்ம அதை அறிய வேண்டும். ஓரளவு நமக்கு சரித்திரம் தெரிஞ்சா நல்லது, பைபிள் ஹிஸ்டரி தெரிஞ்சா நல்லது. ரொம்ப டீட்டெயிலாக தெரியாட்டாலும் ஓரளவு நமக்கு பைபிள் சரித்திரம் தெரிந்தால் நம்ம வேதத்தை சரியாக அறிந்து கொள்ள முடியும். ஓரளவு லிட்ரரியாக நம்ம அறிந்து கொண்டால் தான் ரெண்டாவது நம்ம ஸ்பிரிச்சுவலாக அதை ஒப்பிட்டு பார்க்க முடியும். இப்பொழுது நம்ம கோரேஸ் வந்து ஆட்சி செய்கிறார். கத்தர் கோரேசு என்ன சொல்றா, ஒரு அவனுடைய இதயத்தை ஏறி அப்படின்னாலே அவன் ஆர்டர் கொடுக்குறான், யார் யார் எஸ்மேனுக்கு போய் ஆலயத்தை கட்டுவீங்களோ நீங்க எல்லாம் போகலாம் அப்படி என்று சொல்லும் பொழுது அதை எஸ்ரா ஒன்னாதிகாரத்திலே முதல் சில வசனங்களை வாசிக்கணும். ஏசா எஸ்ரா ஒன்னாதிகாரம் வந்து கோரேஸ் ராஜா இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறான், நீங்க எல்லாமே ஆலயத்தை கட்ட போகலாம் என்று சொல்லுகிறான். டிகிரி ஆஃப் சைரஸ் ஒன்னாவதிலே நம்ம அதை வாசிக்கிறோம். அப்பொழுது அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். இரண்டாம் அதிகாரத்திலே செருபாபேல் தலைமையிலே போன அந்த லிஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஜனங்களுடைய லிஸ்ட், அந்த பேர் லிஸ்ட் நம்ம வாசிக்கிறோம். 42,360 பேர் போனாங்கன்னு போட்டு எஸ்ரா ரெண்டாம் அதிகாரம் 60 வசனத்தை வாசிக்கலாம். 42,360 பேர் வந்து பாபிலோன்ல இருந்து இத எஸ்ரேலுக்கு போறாங்க. எப்பொழுது போறாங்க? 70 வருஷத்துக்கு பின்பு. அதன் மூணாவதுல செருபாபேல் மலாவது பலிபீடத்தை அவன் கட்டுகிறான், பலி செலுத்தியார்கள். இன்று 4 அதிகாரத்தில் பில்டிங்கை கட்ட போகிறார்கள். ஆலயத்தை கட்ட போகும் பொழுது அங்கே இருந்த குடியிருந்த மக்கள் வந்து அங்கே நாங்களும் கட்டுவோம் என்று சொல்லும் பொழுது நீங்கள் எங்கள் கூட கட்டக்கூடாது, நிகழ்ச்சி ஆலயத்தை கட்டும் பொழுதும் அப்படிதான் தான் ப்ராப்ளம் ஏற்படும். அதே போல தான் எஸ்ரா ஆலயத்தை கட்டும் பொழுதும் அதே ப்ராப்ளம், நாங்களும் வந்து கட்டுவோம் சொல்லும் பொழுது உங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லும் பொழுது அவர்கள் நிருபத்தை எழுதி ஆலயத்தை கட்ட விடாததை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அர்தசா ராஜாவுக்கு நிருபத்தை எழுதி அர்தசா ராஜா என்ன செய்தார் என்றால் ஆலயத்தை கட்ட விடாதபடி அவன் ஆர்டர் போட்டு ஆலயத்தை ஸ்டாப் பண்ணிவிட்டான். கிட்டத்தட்ட 12 வருஷமாக ஆலயம் கட்டப்படவில்லை. அதன் மீது 5 அதிகாரத்தில் ஆகா என்ற சகு அங்கே தீர்க்கதரிசியும் சகரியா என்ற தீர்க்கதரிசியும் வந்து தீர்க்கதரிசனம் உரைக்கும் பொழுது செருபாபேல் யெசுவா மற்றும் அந்த பிதாக்கள் எல்லாரும் அந்த இஸ்ரவேலர்கள் ஆலயத்தை மறுபடியும் கட்ட ஆரம்பித்தார்கள். அப்படி ஆரம்பிக்கும் பொழுது தத்னாய் சோஸ்பனாத் என்றதாக ரெண்டு பேர் வந்து, ஏன் நீங்கள் ஆலயத்தை கட்டுறீங்க, உங்களை யார் கட்ட சொல்றீங்க, இல்லை போரேசுகளுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கிற அதன்படி கட்டுகிறோம். உடனே அவங்க வந்து தரி அப்பொழுது ராஜாவாக இருக்கிறார், அந்த தரிக்கு லெட்டர் அனுப்புகிறாங்க. இதே போல நாங்கள் போனோம், அங்கே ஆலயத்தை கட்டுறாங்க, நாங்கள் ஏன்னு கேட்டதுக்கு கோரேஸ் ராஜா வந்து எங்களுக்கு கட்டளை கொடுத்துருக்குறான்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து உங்கள் கஜனாவில் தஸ்தாபித்துகள் வச்சுருக்கிறத நீங்கள் தேடி பார்த்து
உன்னையிலே கோரே சாட கொடுத்திருக்கிறாரான் பாருங்கன்னு சொல்லும் பொழுது தரியு ராஜாவுக்கு அந்த லெட்டர் வருகிறது. அந்த கஜினாவில அந்த தசாகத்தில தேடி பார்க்கும் பொழுது கோரே சுமேல ஆர்டர் கொடுத்திருக்கிறார். அந்த ஆலயம் அதிகமாக கட்டப்பட வேண்டும், நீங்க அதுக்காக உதவி செய்யுங்க, யார் யார் போகலாமோ போகலாம் அந்த ஆர்டர் வந்ததுனால இதோ என்ன சொல்ல அஞ்சு ஆலயத்தை நம்ம அதை பார்க்கிறோம். அதை நின்று தரியு ராஜா வந்து அந்த ஆர்டர் கொடுக்கிறான், அந்த ஆலயம் கட்டப்பட வேண்டும், யார் யார் தடையா இருக்கிறாங்களோ அவங்க வீட்டுல இருந்து உத்தரத்தை பிடிங்கி அவங்கள வந்து அதுல தூக்கு போட வேண்டும். யார் யார் எதிரியா இருக்கிறாங்களோ ஆலயத்துக்குறவமா அவர்களெல்லாம் குப்பை அவங்க வீட வந்து குப்பை மேடா மாத்தும். இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா கட்டளையிட்டதுனால அந்த ஆலயமானது இது ஆறாம் அதிகாரத்துல என்ன வாசிக்கிறேன், அந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது. அந்த ஆலயத்தை அவர்கள் பிரதிஷ்டை பண்ணினார்கள். பஸ்கா பண்டிகை குளித்தில்லாத அப்ப பண்டிகை ஆசரித்து ஜனங்கள் மகிழ்ச்சியா இருந்தார்கள். இதுதான் 1-6 ஆறு அதிகாரத்துல சொல்லப்பட்ட காரியம். 7 அதிகாரத்துல இருந்து வாசிக்கும் பொழுது எஸ்ரா வந்து அங்கே எழுப்புதல் ஏற்படுத்துகிறான். எஸ்ரா ஆலயத்தை கட்டவில்லை, 7 அதிகாரத்துல தான் எஸ்ராவுடைய அந்த ஊழியம் ஆரம்பிக்குது. முதல் 6 அதிகாரம் செருபாபில் தலைமையில வந்த அந்த ஃபர்ஸ்ட் குரூப் அவர்கள் எப்படி ஆலயத்தை கட்டினது, எப்படி தடை பண்ணப்பட்டது, மறுபடியும் அந்த ஆலயம் கட்டப்பட்டது எப்படிங்கிறது பார்ப்போம். பைபிள் வாசிக்கும் பொழுது நம்ம கொஞ்சம் படிச்சிருந்தா நல்லது, அது நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். படிக்காதவங்க ஆவிக்குரிய காரியங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும். இதாக நம்ம ரெண்டும் தெரியறது நல்லது. பைபிள் காலேஜ் படிச்சவங்களுக்கு நிறைய தெரியாது, அவங்க என்னங்க படிக்கிறாங்க தெரியல. நம்ம பைபிள் படிச்சதுல நமக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது அந்த சரித்திரம் என்ன, இப்பொழுது அது என்ன நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது அவிதமான ஒரு செருபாபேல் ஆலயத்தை கட்டும் பொழுது ரீபில்டிங் தி டெம்பிள், சொலோமன் ஆலயம் ஒரிஜினல் டெம்பிள் அது இடிக்கப்பட்டது. நேபுகாத்நேச்சார் அதை இடித்து போட்டார். 70 வருஷமாக இஸ்ரேல் ஜனங்கள் வந்து பாபிலோனிலே அகதிகளாக இருக்கிறார்கள். இப்பொழுது கோரேசக ராஜாவாக வரும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் இதை கத்தர் கட்டளையிட்டு இருக்கிறார், நீங்க போங்க ஆலயத்தை கட்டுங்கன்னு சொல்லும் பொழுது ஆலயத்தை கட்ட வரப்பொழுது என்ன இங்க நடந்தது, அங்கிருந்த மக்கள் எவ்விதமாக பிஹேவ் பண்ணினார்கள், அதுதான் இப்போ நடக்கும். ஒரு கூட்டமான மக்கள் பாபிலோன்ல இருந்து 42,360 பேர் இங்க வந்திருக்கிறாங்க, ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற பர்பஸோடு வந்திருக்கிறாங்க. ஆனா அங்க குடியிருந்த மக்கள் வந்து எவ்விதமாக நடந்து கொண்டார்கள், இந்த ரெண்டு குரூப் மக்களையும் நம்ம அங்க பார்க்கணும். இதுதான் இந்த செய்தியில இந்த ரெண்டு குரூப்பும் இருக்குது. நம்ம பாபிலோன்ல இருந்து வரும் நோக்கத்தோடு ஒரு பர்பஸோடு ஆலயத்தை கட்டி மகிமையினால் ஆலயம் நிரம்பப்பட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. நமக்கு அமிதமாக இருந்தா நம்ம நல்ல ஜனங்கள் எலக்ட்ரீபிள் இல்ல அங்க குடியிருக்கிற மக்களை போல இருந்தோம்னா நம்ம வந்து நெகட்டிவ் சைட்ல இருக்கிறோம், எதிரிகளா இருக்கிறோம், தேவருக்கு எதிரிகளா இருக்கிறோம். நிச்சயமாகவே வந்து புறக்கணிக்கப்படுவது நிச்சயம். இதுதான் இந்த நேரத்துக்குரிய அங்க என்ன நடந்ததோ அதுதான் இங்க நடக்குது. புதுசா ஒண்ணும் நடக்கல, அல்லது வேணும் நம்ம யாரையாவது ஒருத்தர் குறை சொல்லல, அங்க இருக்குது. அதே மாதிரி ஜனங்கள்கிட்ட போய் நம்ம பழகும் பொழுதும் அவங்களும் அப்படி இருக்கிறாங்க, ட்ரெச்சரஸ் பீப்புளா இருக்கிறாங்க. மெசேஜ் அதை ஹவர்ல இத எல்லாரும் நல்ல, இது அநேகர் வந்து ட்ரெச்சரஸ் பீப்புள் துரோகிகளா இருக்கிறார். அதே ஜனங்கள் தான் அங்கே இருந்தாங்க. ஆனா நம்ம வந்து பாபிலோன்ல வந்து ஒரு நோக்கத்தோடு வந்திருக்கிறோம், தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும், ஹல்லேலூயா, அது மகிமையினால் நிரப்பப்பட வேண்டும், நாம அதுல சந்தோஷமா ஆண்டவருக்கு ஆராதனை செய்யணும் என்று நினைக்கிறோம். சார் ட்ரூ பீப்புள் இல்ல ட்ரூ பீப்புள் இருக்காங்க, ஃபால்ஸ் பீப்புள் இருக்கிறாங்க. ஃபால்ஸ் பீப்புள் வந்து கலர் வெளுத்து போகும், சாயம் வெளுத்து போற நேரம் அவங்களோடு கூட நம்ம ஐக்கிய பண்ணும்பொழுது அவங்க சாயத்தை வெளுத்து போகும், அவங்களுடைய உண்மையான கலரை கண்டுபிடிக்க முடியும். மெசேஜில் இருக்கிறாங்க நல்ல பீப்புள் தான், நல்ல ஊழியக்காரர் தான், ஆனால் அவங்க கூட பழகும் பொழுது ஏதோ ஒரு சம்பவத்தினால அவங்களோட சம்பந்தம் கலக்கும் பொழுது அவங்க சாயம் எடுத்து போகும். அந்த துணி சாயம் போகிற துணி அந்த ஒரிஜினல் கலர் வந்து அவங்க காமிப்பாங்க. அதுதான் இன்னைக்கு சேர்த்து டூ கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் ரெகுலரானாலும் தெரிந்து கொள்ளப்படவே வஞ்சிக்கத்தக்கதாக அவர்கள் இருப்பார். ட்ரூ பீப்புள் போல இருப்பாங்க, ஆனால் அது போலி. இப்பொழுது நாங்கள் டிசைன்மெண்ட் பண்ண வேண்டிய நேரம், இது உண்மையா போலியா,
நம்ம உண்மையான தெளிவரா இருக்கிறோமா, ட்ரூத் தெளிவரா இருக்கிறோமா, ஃபால்ஸ் தெளிவரா இருக்கிறோமா, எல்லாம் அந்த மெசேஜ் அந்த ஹவர்ல ஒரே ஃப்ரேம் ஒர்க்ல தான் ரெண்டு இருக்கு. ஒரே மெசேஜ், ஒரே சர்ச்சேஜில், ஒரே கர்த்தத்தில. காயினும் ஆபேலும் ஒரே கர்த்தத்தில் இருந்தாங்க. ஏசாயா ஏசாவும் யாக்கோவும் ஒரே கர்த்தத்தில் இருக்கும்ல. ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் இருக்கு. பிள்ளைகளுக்கு எல்கேஜி பண்ணல ட்ரூ அல்லது ஃபால்ஸ் சொல்லுவாங்க. இது ட்ரூவா ஃபால்ஸ் தான். அதான் ட்ரூ நமக்கு அதே கிடைக்கலாம். ட்ரூவா ஃபால்ஸ் தான் கிடைக்கு. ட்ரூங்கிறதுல ட்ரூவா இருந்தால் நம்ம ட்ரூல டீக் பண்ணணும், ஃபால்ஸா இருந்தால் ஃபால்ஸ்ல டீக் பண்ணணும். மாற்றி டீக் பண்ணால் மார்க் கிடைக்கும். அதே தான், அதே பாடம் தான், எல்கேஜி பாடம் தான் இங்கே. அந்த எல்கேஜி பாடம் உங்களுக்கு தெரியணும். ட்ரூவா ஃபால்ஸா கண்டுபிடிக்க தரேன்னா பிள்ளைக்கு நாலேஜ் இல்லை, சரியா படிக்கல, படிக்கல மந்தம் இது அண்டர்ஸ்டாண்டிங். ட்ரூவா ஃபால்ஸா கண்டுபிடிக்க தரேன். அதே போல எல்கேஜி பாடம் கூட சில ஸ்பீச்சர் பீப்புளுக்கு தெரியல, மெசேஜில் இருக்கிறவங்க எது ட்ரூ எது ஃபால்ஸ் கண்டுபிடிக்கிறது அந்த டிசர்ன்மெண்ட் இல்லை. ஏன் இல்லை? பசுத்தாவி இல்லை. For knowing that we are born for a purpose, நம்ம ஒரு நோக்கத்தோடு பிறந்திருக்கு இந்த உலகத்திலே. நம்ம வந்து ஏன் தான் பிறந்தோம்? இல்லை, ஒரு நோக்கத்தோடு பிறந்திருக்கிறோம். எத்தனை பேர் அதை அறிகிறோம்? Hallelujah. We are born for a purpose. இந்த மெசேஜில் நம்ம ஏன் அழைக்கப்பட்டோம்? ஆண்டவர் ஒரு தீர்மானத்தோடு நம்ம அழைத்திருக்கிறார். ஆமென். ஏதோ நம்ம மெசேஜில் வந்துச்சோம் அப்படின்னு இல்லை, அல்லது அந்த குடும்பத்தில் பிறந்துச்சோம் அதனால நம்ம இந்த செயலில் இருக்கிறோம் அப்படின்னு இல்லை. கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிறார். இங்கே நம்ம இங்கே கேதர் பண்ணியிருக்கிறோம், இங்கே நம்ம ஒன்று சேர்ந்திருக்கிறோம். எதுக்காக? சும்மா சர்ச்சைக்கு போகணும் ஞாயிற்றுமை அப்படிங்கிறதுக்காக அல்ல, ஒரு பர்பஸோடு இங்கே கூடி வந்திருக்கிறோம். அலுவலியர் என்னை குறித்து தேவையான திட்டம் என்னதென்பதை அறிய வந்திருக்கிறோம். அலுவலியர் கர்த்தர் நமக்கு செய்தி அனுப்பி இருக்கிறார். எதற்காக? அவருடைய வரியை நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக. ஆமென். How to prepare for this great rapturing faith? எவ்விதமாக ரேப்சரிங் ஃபெய்த்தை நம்ம அடைய முடியும்? வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுது எப்படி செய்யும்? அதுக்காக தான் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. செய்தி செய்தி சொன்னாப்புல நான் யாரையும் நான் இப்பொழுது நம்பர் இருக்கேன். ரொம்ப அனுபவப்பட்டுட்டேன், ரொம்ப அடிபட்டு கேட்டேன். அவங்க ஹார்ட்ஸை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அவங்க பேச்சு அல்ல, அவங்களுடைய ஹார்ட்ஸ் எப்படி இருக்குது, அவங்க நடவடிக்கைகள் எப்படி இருக்குது, அவங்களுடைய கிரியைகள் எவ்விதமாக இருக்கிறது, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்பொழுது இது போலி போலியிலே போலி பிரச்சரஸ் பீப்புள் துரோகிகள். தேவை பயம் இல்லாதவர்கள், ஊழியக்காரனுக்கு மதிப்பு கொடுக்க தெரியாதவர்கள், தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரனை யார் என்று அறியாதவர்கள், மதிப்பு கொடுக்க தெரியாதவர்கள், அற்பமானவர்கள். இதோ அவ்விதமான ஜனங்களை வந்து பார்க்கும் பொழுது ஆனா அவங்களும் செய்தி செய்தி தான் சொல்லுவாங்க. நம்ப கூடாது, அவங்களுடைய ஹார்ட்ட நம்ம தெரியுமா? நம்ம வந்து வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும். ஆமே கர்த்தர் அதுக்குதான் நமக்கு செய்தியை கொடுத்திருக்கிறார். அதுக்காக அவர் தீர்க்க தரிசியை நமக்கு அனுப்பியிருக்கிறார். அறியாத நன்மத்தில் அனுப்பியிருக்கிறார். ஆமே. செருபாபேல் அண்ட் ஜோஷுவா அந்த சைன்ஸ் ஆஃப் காட் எருமா செருபாபேலும் யோசுவாவும் அங்கே பசுத்தோமான்கள் அங்கே வந்து ஆலயத்தை கட்ட வருகிறார்கள். செருபாபேல் என்ற பேர் எனக்கு ஏன் கொடுக்கப்பட்டிருந்தால் பானின் பாபேல், பாபேல் என்றால் பாபிலோன், அவன் பாபிலோன்லே பிறந்தான். அதனால அவன் வந்து செருபாபேல். அவன் யார் என்றால் அவன் யூதா கோத்திரத்துடைய பிரபு, எகோனியா ராஜாவுடைய பேரன் என்று சொல்ல முடியும். செயல்தியலின் குமாரன், அவன் ராஜ வம்சத்தை சேர்ந்தவன். அவன் பிரின்சா யூதா கோத்து பிரபா இருக்கிறான். மத்திய ஒன்னாம் அதிகாரத்திலே அந்த செருபாபேல் இயேசு கிறிஸ்துவின் சந்ததியில வருகிறான். இத லூக்கா மூணாம் அதிகாரத்துல அந்த நாத்தான் ஆத சோலமன் குருமாரன் எரபியா மூலமாக ஒரு சந்ததி வருகிறது, எரபியா மூலமாக சந்ததி வருகிறது, அதுதான் மத்தியே எழுதுகிறார். அதுலயும் செருபாபேல் வருகிறார். இதோ இன்னொரு குமாரன் மூலமாக ஒரு சந்ததி, லூக்கா மூணாம் அதிகாரத்துல இயேசுவின் சந்ததி எழுதப்படும் பொழுது அதுல வந்து ஆத சோலமனுடைய குமாரன் நாத்தான் மூலமாக வரும்பொழுது அந்த சந்ததியையும் செருபாபேல் கணக்கிட்டார்கள். அப்ப செருபாபேல் இப்படி வந்தாலும் எப்படி வந்தாலும் எல்லாத்திலேயுமே கனெக்ட் ஆகிறான். அவன் ஒரு முக்கியமான பேர்சனா இருந்தா, யூதா கோத்திரத்துக்கு பிரபுவா இருந்தா, பாபிலோன்ல பிறந்தான், அங்க 70 வருஷம் அடிமைத்தனத்துல பிறந்தான், இந்த அவன் யங் மேனா இருந்தான், பிரின்ஸா இருந்தான், இத ராஜா கோரேஸ் ராஜா அவனை கவர்னராக அப்பாயிண்ட் பண்ணி நீ போய் எஸ்ரேல் தேவாலயத்தை கட்டி என்று சொன்னார். அவனை கத்திர இந்த காலத்திலே ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி இருக்கிறார். அந்த தீர்க்கதரிசியுடைய மனவாட்டியை ஆயத்தப்படுத்த
என்ன நடந்தால் ரீபில்டிங் ஆஃப் தி டெம்பிள் இப்போ இந்த பிரைட் இஸ் தி டெம்பிள் ஹalleluya அங்க மனவாட்டி அவருடைய டெம்பிள் ஆயிருக்கு அந்த டெம்பிளை கட்டும்படியாக அன்னைக்கு செல்வாவை தலைக்கல்லை கொண்டு வருவான் அப்பொழுது கிருபை உண்டாவதாக என்று சொல்லப்படும் நல்ல கடைசி காலத்துக்கு தரிசி அந்த ஹெட்ஸ்டோனை கொண்டிருக்கிறார் ஹalleluya இது கிருபை உண்டாகப்படுது கேப்ஸ்டோன் வந்திருக்கிறது ஹalleluya செம்பிள் மனவாட்டி ஆகிய அந்த ஆலயமானது இப்பொழுது கட்டி முடிக்க வேண்டிய நிலை இருக்கிறது நம்மளுக்கு அதுல ஒரு பர்பஸ் இருக்கிறது நம்ம பாபிலோன் என்று வந்திருக்கிறோம் ஹalleluya அந்த செய்தி செருபாவேல் தலைமையிலே 42,360 அவங்க வந்து பாபிலோன்ல இருந்து அவர் புறப்பட்டு வந்து ஆலயத்தை கட்ட வந்தார்கள் பெறாத போதர் உண்டு அவர் வந்து செய்தி தீக்கு தேசி இந்த இடத்துல அங்கே சொல்லியிருக்காரு ஏதோ பாட்டிங்க சொல்லுவாங்க பசுதாமியை பெறாத ஊழியர்கள் அவருடைய கிரியைகள் வந்து முற்றிலும் மோசமானதாக அதனால வந்து தேவனுடைய வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்க்கிறோம் ஹல்லேலூயா இது செய்தி தேவனுடைய வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்த்து எஸ்ராவின் புத்தகத்தோடு சரித்திரத்தையும் சொல்லி ஆக்கிரிக்காரன் ஒப்பிட்டு நல்ல தலைமை ஒப்பிட்டு பார்த்து வரிக ஆயத்தப்பட்டுறோம் இதுதான் பசுத்தாலியை பெற்ற தேவனுடைய உண்மைக்கும் போலிக்கும் வித்தியாசம் தெரியலன்னா உங்களுக்கு எல்கேஜி பாடம் ட்ரூ ஃபால்ஸ் கண்டுபிடிக்க தெரியல அதிகமாக படிச்சிருந்தா கூட ஆக்கிரிய ஜீவியில இன்னும் எல்கேஜி ட்ரூ ஃபால்ஸ் கண்டுபிடிக்கிறான் கண்டுபிடிக்க தெரியல நிறைய படிச்சிருக்கிறாங்க வாசிக்கிறோம் வாசிப்பதுக்கு நமக்கு போதுமான நேரம் இல்லை 25:11 வாசிக்கும் பொழுது இந்த ஜனங்கள் வந்து பாபிலோன் ராஜாவை 70 சேவிப்பார்கள் இந்த பட்டணமானது பாழாக போகும் என்று எரேமியா சொல்லி இருக்கிறார் எரேமியா 25:16 அந்த 70 நிறைவேற்ற பின்பு அவர்கள் மறுபடியும் அவள் திரும்பி வருவார்கள் அவர்களுக்காக சொன்ன நல்ல வார்த்தைகளை நான் நினைப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அதுதான் நடந்தது எரேமியாவுடைய ப்ரோபசி வந்து இப்பொழுது நிறைவேறுகிறது ஆமென் சிறையில் இருந்த ஜனங்கள் ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று கேள்விப்பட்ட உடனே அங்கே இருந்த சத்துருக்கள் ஒன்னாவது வாசிக்கிறார்42,360 பேர் வந்து ஆலயத்தை கட்டும் பொழுது அங்கே குடியிருந்த மக்கள் அங்கே ஜனங்கள் குடியிருக்கிறாங்க வீடை கட்டி குடிசையாவது போட்டுட்டு இருக்கணும் அப்படி இல்லைன்னா பரவ காலத்துல வந்து இடம் காலியா வச்சா வந்து என் காலை புடிக்கிட்டு உள்ள வந்துருவாங்க நம்ம சர்ச்சைக்கு அந்த நிலைமை தான் நடந்திருக்கு ஏன் இது நேரமா இருக்கு காரணம்
கொஞ்ச காலம் ஆடு இல்லை. அவன் பாருங்க ஆடு இல்லைன்னா ஏதாவது வந்து குடியிருந்திருவாங்க. அதே போல நம்ம வீடு பெருக்கி ஜோடிச்சிருந்தீங்கன்னா பிசாசு வந்து உள்ள உட்கார்ந்துடும். இதை வலிமையா வைக்க கூடாது. இதனால அங்க இடம் காலியாயிருச்சு, 70 வருஷம் பாடா கிடக்கும் பொழுது இதை சீரிய ராஜா அநேக ஜனங்களை இங்க குடியேற்றி விட்டுறான். அந்த குடியேற்ற ஜனங்கள் எல்லாருமே விக்கிரகம் நினைக்கிறார்கள். அவங்களும் வந்து ரஜிஞ்சார்ந்தால் தேவனையும் வழிபடுகிறார்கள். எப்படிங்கிறத பின்னால சொல்றேன். அப்பொழுது அவர்கள் வந்து நாங்களும் கட்டுவோம் என்று சொல்லும் பொழுது செருபாவிலிருந்து வந்து சொல்லுகிறார்கள். செருபாவிலும் மற்ற ஜனங்கள் என்ன சொல்லுகிறார் என்றால், உங்களுக்கு இது சம்பந்தம் கிடையாது, இந்த ஆலயத்தை கட்டுவதில் உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்க, அந்த 2-3 வசனத்தை வாசிக்கும் பொழுது, நாங்களும் உங்கள் தேவனை தான் வந்து பலிபீடம் கட்டி ஆராதனை செய்கிறோம். நாங்க இந்த தேசத்துல 70 வருஷமா குடியிருக்கிறோம். நாங்களும் உங்கள் தேவனுக்கு தான் பலியிட்டு கொண்டு வருகிறோம். அதனால எப்படி நீங்க வந்து எங்களை கட்டக்கூடாது? நாங்களும் மெசேஜ் தான் இருக்கிறோம், இந்த நேரத்துல தான் நாங்க இருக்கிறோம், நாங்க மெசேஜ் ஆக ஹவர்லாம் இருக்கிறோம், நாங்களும் தீர்க்க தரிசியை பிலீவ் பண்றோம், நாங்களும் செய்தியை பிலீவ் பண்றோம், அதனால நாங்களும் மனவாட்டி ஊழியத்தை செய்வோம். உங்களுக்கு மனவாட்டி ஊழியத்துல சம்பந்தம் கிடையாது. நாங்க பபிலோனுக்கு வந்திருக்கிறோம், கர்த்தரிகளை அழைத்திருக்கிறார், உங்களை ஆண்டவர் அழைக்கிறேன். நீங்க பசுத்தாலி பெறாத ஜனங்கள், ஆனால் நீங்க செய்யறது உண்மைதான். நீங்க நாங்க கும்பிட ஆண்டவர் தான், நீங்களும் வழிபடுவீங்க, நாங்க இருக்கிற செய்தியில தான் நீங்களும் இருக்கிறீங்க. அதாவது கர்த்தர் உங்களை அழைக்கிற உங்களுக்கு இந்த ஊழியத்துல வந்து எந்த பாத்தும் கிடையாது அப்படின்னு செருபாவை ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொன்னதுனால இது அலைச்சல்னா அவங்க ஓனுக்கு ஆளல, ஐயோ எங்களை நீங்க வேண்டாம்னு சொல்றீங்களே, நாங்க என்ன செய்வோம், நாங்களும் ஆண்டவருக்கு அழைத்துக்கணும்னு ஓனு ஆளல. அவங்க வந்து பொல்லாத மக்கள், ட்ரெச்சரஸ் பீப்பிள், அகைன்ஸ்டா செயல்பட ஆரம்பிச்சாங்க. அவங்க சாதாரண அப்பாவி மக்களா இருந்தா நீங்க அழைத்து கட்டக்கூடாது, நீங்க விலகிருங்கன்னு சொன்னா போய் அழுவாங்க, நாங்க கட்டணும்னு ஆசைப்பட்டு அழுவாங்க. ஆனா அங்க அப்பாவி ஜனங்கள் அல்ல, ட்ரெச்சரஸ் பீப்பிள், ஜாக்கிரதையா இருக்கிறேன். அவங்க கடிதத்தை எழுதி ஆலோசனைக்காரர்களை குறுக்கி கொத்தி கொண்டு ராஜாவுக்கு கடிதத்தை எழுதி பாபிலோனுக்கு அனுப்பி வேலையை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பொல்லாத இருக்காங்க, ஜாக்கிரதையா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். நீங்களும் வந்தா எங்க ஆண்டவர் தானே அடிபடுறீங்க, நீங்களும் செய்கிறேன், நான் வாங்க வாங்க நம்ம நல்ல சேர்ந்து உழைத்து செய்யலாம் அப்படின்னு செருபாவை சொல்றேன். உங்களுடைய சாயம் எடுத்து போச்சு, நீங்க ரியல் பிலீவர் கிடையாது, நீங்க தேவனால் அழைக்கப்பட கிடையாது, மாம்சத்துக்குரியவங்க. உங்களுக்கு நீங்க This move of the enemy is shadow of the move of the enemy in the last days. பசுதாவின பைபிள்ல தப்பு பண்ணல, பசுதாவின சரியா எழுதியிருக்கிற நமக்கு தான் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இந்த கடைசி காலத்துல அந்த மாதிரி பிரஷர்ஸ் பீப்புள் மெசேஜ் அந்த அளவில் இருப்பாங்க, அந்த துரோகிகள் இருப்பாங்க, வெரி ட்ரெச்சரஸ் பீப்புள். அதாவது மூவ் அந்த எரிமி அந்த சத்துடைய இயக்கத்தை நாம் அறிய வேண்டும், அவங்களுடைய செயல்பாடுகளை நான் அறிய வேண்டும். அது ஷேடோவாக இதோ எஸ்ராவி புத்தகத்தில் இருக்கிறது, அது ரியாலிட்டியா இந்த கடைசி காலத்திலே நடக்குது. 7 முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. இதோ என்றால் ஷேடோவா இருந்தது, சரித்திரமா இருந்தது, ப்ரோஃபஸியா இருந்தது, சிம்பலா இருந்தது, எல்லாமே இப்ப ரியாலிட்டியாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. அது ஒரு ஜனங்களிலே அது நிறைவேறி கொண்டிருக்கு. குட் பீப்புள், பேட் பீப்புள், ட்ரூ ஃபால்ஸ், அது ரெண்டுமே நிறைவேறி கொண்டிருக்கு. நம்ம எந்த பக்கம் இருக்கிறோம் என்பதை நம்முடைய வாழ்க்கையை அது நிரூபித்து காண்பிக்கிறது. யாருமே தப்பிக்க முடியும். கடைசி காலத்தில் எல்லாமே நிறைவேறியிருக்காங்க. எல்லா வித்துக்களும் தங்களுடைய கதிர் விட வேண்டிய நேரம், தங்களுடைய ஸ்வாபத்தை வெளிப்படுத்த வேண்டிய நேரம். அதனால நம்ம வந்து பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் அங்கே வந்து பில்டிங் கெட்டதை நம்ம சொல்லணும். நமக்கு பில்டிங் முக்கியம் அல்ல, பில்டிங் நமக்கு தேவை தான், ஆனால் பில்டிங் நமக்கு முக்கியமானதல்ல, நமக்கு வந்து வெளிப்பாடு தான் முக்கியம்.
Kamala is not a physical structure. Avanga vandu oru aalayathai temple vandu avaru vandu oru building ah kettinaanga. Namma appadi alla. You are the temple of God. Hallelujah. Unakku devanaiyara paanam avasathile neenga devude aalaya indha aavikuriya temple kurichu namma pesuvom. Hallelujah. கடைசி காலத்திலே இத தேவன் என்ன செய்வார் என்றால் God is going to have a spiritual church in the last days. Hallelujah. கர்த்தர் கடைசி காலத்திலே ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு சபையை பெற்றிருக்கிறார். Hallelujah. அதுதான் பிரைட். அந்த பிரைட் வந்து இத என்ன செய்வாங்கன்னா வந்துருவாங்க, சரியான இடத்துல வந்துருவாங்க. பாண்டிச்சேரியில இருந்து ஜோசப் ரெகுநாதன்ங்கிறவர் ரெண்டு வருஷம் நம்ம கூட ஐக்கியப்படுகிறார். அவர் நெய்வேலியிலிருந்து சென்னையில பல இடங்கள் சபைக்கு போயிச்சு. எத்தனையோ தமிழ்நாட்டில் இங்க சத்திய இருக்காங்க, சத்தியா பல வருஷங்கள் அங்க போய் ராபோஜம் எடுத்து விட்டு அதன் மீது நம்ம வெப்சைட் கிடைச்ச உடனே ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு செய்தியை கேட்கிற இங்கதான் எனக்கு சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கிறது அப்படின்னு இங்க வந்துச்சா. பாருங்க உண்மையான சித்தி என்ன செய்யணும், திருப்தி அடையாது. அது அங்க போய் பார்ப்போம். அவங்களுடைய பாறை கடிக்க, நம்முடைய சரகாச்சாரம், அங்க இருக்கிற போலி எல்லாத்தையும் பார்த்த உடனே திருப்தி வர கண்ணாத்மர்களுக்கு திருப்தி வரும். கேட்ட சபை வேறால் அழைக்கப்படாத மக்களுக்கு அந்த இடத்துல சாட்டிஸ்பேஷன். நான் எலெக்ட் பீப்புள் தான் ஜாஸ்தி உழைக்கிறேன். அவங்களுக்கு அவங்க ஏற்ற சபை தான் அங்கே அதிக மக்க சபை நிறைய மெம்பர்ஸ் சொல்றாங்க. நான் எலெக்ட் பீப்புள் தான் நிறைய இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு நிறைய தான் வரும். எலெக்ட் பீப்புள் கொஞ்சம் தான். அது என்ன செய்யும், அந்த வார்த்தையை பரிசோதித்து பார்க்கும், அங்கே கொடுக்குற செய்தியை பரிசோதித்து பார்க்கும், அந்த பாஸ்டர் தேர்தல் அழைக்கப்பட்டதான் பார்க்கும். சாட்டிஸ்பேஷன் இருக்காது. அது எந்த இடம் சரியான இடத்துல வந்து கடைசியாக வந்தது சேர்த்து, அங்கே வந்து கடைசியாக வந்து அங்கே வந்து சேர்த்து ராப்சருக்கு முன்னால் வந்து சேர்த்து ஹல்லேலூயா. மற்ற இடத்துல திருப்தி வராது. புறா எல்லா இடம் சுற்றி சுற்றி பார்த்து உனக்கால் வைக்க இடம் இல்லை, கடைசியாக வேலைக்குள்ளே வந்துச்சு. ராதா அப்படி இல்லை, அங்கே நல்லா சாப்பிடும். பைபிள் பேட்டர் நமக்கு சரியாயி கடைசி காலத்துல கத்தர் வந்து ஆவினால் நிரப்பப்பட்ட ஒரு சபை, ஒரு பிரைட் சர்ச்ச உடையவராக இருக்கிறார். நம்ம அதில் ஒரு நண்பராக இருக்கிறோம். அந்த ஜனங்கள் மூலமாக தேவன் தன்னை முடித்து செய்யும். அந்த ஜனங்கள் மூலமாக கடந்த வாரத்துல நிறைய பேர் என் பாஸ்டர் இந்த எனக்கு அந்த புஸ்தகம் கிடைச்சது, நீங்க மறுபடியும் பிறந்திருக்கலாம் என்ற புஸ்தகம். இதில் திருநெல்வேலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணிக்கிற, பாம்பேலேருந்து ஒருத்தருங்க, கோட்டு மன்னாரில் இருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி அந்த புஸ்தகத்தை எனக்கு அனுப்புங்க. இந்த சத்தியத்தை விட்டு விலகி ஒரு சகோதரன் என்ன செய்கிறார் என்றால் வார்த்தையை விட்டே தூரம் போய்விட்டார், போஸ்ட் ஆஃபீஸில் போய்விட்டார், தனிசமாக போய் சனிசமாக சபையை நடத்துகிறவர். அவர் என்ன செய்தார்கள், இப்போ சபையை நடத்த ஸ்டாப் ஆகிட்டார், சென்னையில் தான் இருக்கிறார். அவர் புஸ்தகத்தை வாசித்தார், சரஸ்காரி எடுத்து அதை நிறைய பேர் கொடுத்து இந்த கொசம் எனக்கு சரியான ஒரு கொசம் இதை படிக்க இப்பினால் அட்ரஸ் பண்ணுறாங்க. நம்ம சர்ச்சை அட்ரஸ் என்ன சொல்லாதே, யாரோ ஒரு கொசம் நினச்சி படித்தா மாதிரி இங்கே இருந்த பாஸ்டர் தானான்னு நினைக்கிறேன். என்ன ஆகுது, எனக்கு உண்மையான சோர்ஸ் வந்து திருப்தி அடையாது. அது குறைவான சதியத்தில் திருப்தி அடையாது. அதுக்கு டீப் மெசேஜ் தேவை, அதுக்கு நல்ல ஃபீலிங் தேவை. அந்த ஃபீலிங் எங்கே இருக்குன்னு தேடி அழிஞ்சு கண்டுபிடிக்கும். ஆனால் மற்ற ஆத்மாக்கள் அங்கேயே அந்த காலங்கள் அங்கேயே வந்து உண்மையான சோல் வந்து திருப்தி அடையாது. இந்த தேவன் என்ன அழைப்பு பண்ணா நான் ஒரு சரியான சபையில தான் நான் கண்டுபிடிப்பேன். ஒழிய ஒரு அறகுறையான சபையில நான் இருக்க மாட்டேன், போலி சர்ச்சில் இருக்க மாட்டேன். என் ஆத்மாக திருப்தி வராது. எனக்கு எப்படினாலும் அந்த மேட்டர் கிடைக்கும். எங்க வெளிப்பாடு இருக்குது, எங்க செய்தி, எங்க புல் இருக்குது, அங்க தேடி நியாயத்தேவை. அழைக்கப்படும் பசுத்தாதி நமக்கு இல்லை என்றால் எதற்காக ஆண்டவர் நம்மை செய்தி அழைச்சார் என்ற நோக்கத்தை அறியாமல் இருப்பார்கள். அதற்கு குருடர்களாக இருப்பார்கள். இந்த காலத்தின் செய்தி என்ன, பசுத்தாதின் அபிஷேகம்.
The evening message, yani senin sahiyada seyri yaradı, basitlerini olarak release panni edikiren. Losing of the Holy Spirit, idare jandal. Losing of the Holy Spirit. İnden nerede idare jandal? Sessizle join panırdı, apni kediye. Nağa onu sahiyanda seyri re, onu sahiyana nağa seyri re. İle joining of the church kediye. Adı bir kama ipa apni kediye. İpa vardı idare jandal, parapola duğdur yani ki bakır kere. Hallelujah. Kanat devamın ekpurmatıra perek kereyendi nedir söylenir. Devamın ekpurmatıra send bulamadıya. Unga ekpurmatıra na send bulamadıya. Unga ekpurmatıra na orangatina ray mara bete nandal. Na unga ekpurmatıra perek bete. Ama marriage union bulamadı ayki parbete. Marriage union nala derjandal. Beth bulamadı da. Unga ekpurmatıra serabiliye. Summa vardı serabiliye. Sabiye summa vardı serabiliye. Abiye bu da altın akıl vardı nelerci rikarabi. Kutfa nati, yanda anadır yanda proyem yirkar olmazma. Abi ya bu da atma da mağava var ya, ama kuvvet olmuyor. Bu alt seyir kalan gidiyor. Yirkar altın kil parayar altın işte bu amra parada verdiyor. Ya tuğre vardı ki, ama birer ama ge, yılda lanat dal, matça bulduk ki, kendi yılda uçak parı lanat dal, pasır ağlı usul parı verdi ne aray. Suma pasır ede seyir matır. Tadıyana kara illa gidi. அது தேவனுடைய வார்த்தை இல்லாதபடி பாஸ்டர் தன்னிஷ்டமா எதை செய்ய மாட்டார் இந்த பாஸ்டருக்கு அப்படி செய்ய விருப்பமும் இல்லை ஆனா நீங்க தான் வந்து ஜாக்கிரதையா அப்படி நான் வந்து எண்ணிஷ்டமாக தன்னிஷ்டமாக யாரையும் துரத்தவோ யாரையும் வந்து அப்புறப்படுத்தவோ எனக்கு விருப்பம் கிடையாது ஆனா நீங்க வந்து கீப் நாம என்ன செய்து வந்திருக்கோம் நாம எப்படி ஜீவிக்கணுங்கிறத அறிய வேண்டும் என்று இருக்கு எவ்வளவு நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறியணும் தேவனுடைய வார்த்தைக்கு அப்பாற்பட்டு நான் எதையும் செய்ய முடியாது என் இஷ்டம் போல நான் எதையும் செய்யக்கூடாது நான் செய்யவும் கூடாது you could only come in here by the call of God இங்கே தேவனால் அழைக்கப்பட்டு வர வேண்டும் தேவனுடைய முன்னறிவிப்பின்படி வர வேண்டும் we come by predestination முன்குறிக்கப்படுதலின்படி நமக்கு வர வேண்டும் Not just joining the church. Sabiye sendu kuruldu nadal. Anala pasuk ruma proyajna. Anala pasuk ruma support. Apti dikkeniye. Nama devamde alakit pedi varudu. Halleluya. Avde munnari dikkin pedi varudu. İdhan janam devamala munguri kapattu. Amen. Avde taliyya yurukta tam asuk lindu. Pada asuk lindu. Andi avde teemati pedi alakipatla. Devamde lakku ulundu. சகலமும் நன்மை கேதுவாய் நடக்குது அவருடைய தீர்மானத்தின்படி நமக்கு ஒரு பர்பஸ் இருக்கு அகார்டிங் டு த பர்பஸ் ஆஃப் காட் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கோம் இதோ எவளை முன்னறிந்தால் அவளை தன்னுடைய குமாரனை சாயலாக முன்வைத்திருக்கிறார் இவளை முன்னறிந்தால் அவளை அழைத்து இருக்கிறார் அழைத்தால் அவளை நீதிமானாகிறார் அவளை நீதிமானாகிறார் அவளை மகிமைப்படுத்தி இருக்கிறார் ஹல்லேலூயா முன்னறிவிலிருந்து குளோரிபிகேஷன் வரைக்கும் அங்கே சொல்லப்பட்டது தேவன் மகா நம்மை முன்னறிகிறார் இந்த முன்குறிக்கிறார் இந்த அழைக்கிறார் இந்த நம்மளை நீதிமானாக்கிறார் இந்த மகிமைப்படுத்துகிறார் நம்ம குளோரிபிகேஷன்ல கொண்டு சொல்கிறார் பாருங்க இதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய அங்கோர் என்ன அப்படி வச்சிருக்கிறார் செயல சேர்ந்துருக்கோம் அந்த சர்ச்சை சேர்ந்துருக்கோம் அந்த சர்ச்சை சேர்ந்துருக்கோம் இந்த சர்ச்சில இருந்து அந்த சர்ச்சைக்கு போடுறோம் இதெல்லாம் அதெல்லாம் ஆண்டவர் பார்வையில வந்து ஒண்ணுமே இல்லை மனுஷங்க தான் தங்களை பற்றி பெருமை பேசிக்கிறோம் இது ஆவிக்குரியவங்க அதெல்லாம் வந்து கேர் பண்ண மாட்டாங்க தேவன் அதை குறித்து கேர் பண்ண மாட்டாங்க உங்க சர்ச்சைக்கு நிறைய பேர் வராங்களா எங்க சர்ச்சைக்கு நிறைய பேர் வராங்களா இதெல்லாம் பார்க்க வேண்டிய காலம் கிடையாது நம்ம தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோமா அழகு நம்முடைய ஊழியமானது தேவனால் ஏற்படுத்தப்பட்டதா இருக்கிறதா அல்லது நம்மளால அந்த ஊழியத்தை ஏற்படுத்திக்கிட்டோமா அதான் யோசிக்கணும் They come out of Babylon with a purpose, with a conviction. அவங்க வந்து தேவனுடைய அவங்க பாபிலோனுக்கு வரப்படுது சும்மா நம்ம தேசத்துக்கு போறோம் சொந்த நாட்டுக்கு போறோம் இல்ல ஒரு பர்பஸோடு வருகிறாங்க ஹல்லேலூயா என்ன பர்பஸ் ரீபில்டிங் தி டெம்பிள் ஆஃப் காட் ஹல்லேலூயா தேவனுடைய ஆலயத்தை மறுபடியும் கட்டுறது டெஃபினிட் ஆப்ஜெக்டிவ் ஒரு தீர்மானத்தோடு வருகிறார்கள் பர்பஸ் டு பில் தி ஹவுஸ் ஆஃப் காட் தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் தி டெம்பிள் தி பிரைட் இஸ் தி டெம்பிள் ஹல்லேலூயா இந்த சர மெட்டீரியல்ஸ் வச்சு கட்டணும் அந்த நோக்கத்தோடு இங்கே வர விசுவாசத்தோடு தைரியத்தையும் தைரியத்தோடு ஞானத்தையும் ஞானத்தோடு கூட இச்சை இலக்கத்தையும் இச்சை இலக்கத்தோடு கூட பொறுமையும் பொறுமையோடு தேவபக்தியும் தேவபக்தியோடு சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோடு கூட
அன்பையும் கூட்டி வழங்கல். இதுதான் பில்டிங் ஆர்கிடெக்சர். அது வந்து நேச்சுரல் ஸ்ட்ரக்சர், பிசிக்கல் ஸ்ட்ரக்சர், இது ஸ்பிரிச்சுவல் டெம்பிள். ஹல்லேலூயா. அவர் ஃபேத், வெர்ச்சு, நாலேஜ், டெம்பரன்ஸ், பேஷன்ஸ், கோட்லினஸ், பிரதர்லி கைண்ட்னஸ், பெர்ஃபெக்ட் லவ், எத்துக்காக டெம்பிளை நம்ம கட்ட வேண்டும். ஹல்லேலூயா. அந்த டெம்பிளை கட்டும் பொழுது நமக்கு பேச்சல் வரும். போலி ஆத்மாக்கள் நம்மளோட கூட யுத்தம் செய்ய வருவார்கள். அவங்களோடு நம்ம என்கவுண்டர் பண்ணும்பொழுது, அவங்களோடு ஒரு சம்மந்தம் கலக்கும் பொழுது, ஒரு காரியத்தில் அவங்களோடு கூட ஜாயின் பண்ணும் பொழுது அவங்களுடைய சாயம் எடுத்துப்போம். அவங்களுடைய நேச்சர் அவங்க வந்து காமிச்சிருவாங்க. அவங்களுடைய சுபாவத்தையும் அவங்களுடைய இமேஜினேஷன் அவங்களுடைய எல்லாமே வெளிப்படும். அஞ்சு குச்சி நம்ம ரொம்ப நல்லா நினைச்சோம், எல்லாம் பொய்யா போச்சு. நம்ம நினைச்ச நம்பிக்கையெல்லாம் பொய்யா போச்சு. The house is not finished until perfect love comes. ஆலயமானது கட்டப்பட்ட அன்பு அங்கே வரணும். பெர்ஃபெக்ட் லவ். அந்த பெர்ஃபெக்ட் லவ் வராத பட்சத்தில் அந்த கட்டடமானது முடிவு வராது. இன்னைக்கு ஹெட்ஸ்டோன் வந்திருக்கிறது. 2000 வருஷமாக அந்த டெம்பிள் கட்டப்பட்டு இன்னைக்கு ஹெட்ஸ்டோன் வந்திருக்கிறது. ஹெட்ஸ்டோன் வரும்பொழுது தான் குளோரி அங்கே ஏற்படுகிறது. The capstone comes to cap the pyramid of your life. உங்கள் வாழ்க்கையில் அந்த capstone வரும்பொழுது capstone ஜீசஸ் அங்கே என்ன இருக்குது? இயேசு அந்த capstone. அந்த ஜீசஸ் அங்கே capstone உங்களுக்குள்ளே வரும்பொழுது, baptism of the Holy Ghost வரும்பொழுது, you are filled with glory. Hallelujah. Your temple is filled with glory. உங்களுடைய வாழ்க்கையானது மகிமையினால் நிரப்பப்படுகிறது. ஆமே. இஸ்ரவேல் அரபு தலைமையில் புறக்கணித்தார்கள். டினாமினேஷன் புறக்கணித்தது. பிரைடு மேலே இன்னைக்கு அந்த ஹெட்ஸோன் வந்திருக்கிறது. நம்ம இன்னைக்கு அந்த ஹெட்ஸோனோடு காணக்கூடாத இடத்துல இருக்கிறோம். இன்விசிபிள் யூனியன்ல இருக்கிறோம். ஆமே. 2வது வசனத்தை வாசிக்கிறோம். அவர்கள் செருபாபேல் இடத்துக்கும் தலைவரான பிதாக்கள் இடத்துக்கும் வந்து உங்களோட கூட நாங்களும் கட்டுவோம், உங்களை போல நாங்களும் உங்கள் தேவனை நாடுவோம். இவ்விடத்துக்கு எங்களை வரப்பண்ணின அசீரியாவின் ராஜாவாகிய எஸ்ரத்தோ நாட்கள் முதல் கொண்டு அவருக்கு நாங்களும் பண்ணிட்டு வருகிறோம் என்று அவர்களோட சொந்தக்காரியெல்லாம் ரொம்ப கரெக்ட் தான். ஒன்றும் தப்பு இல்லை. அவங்க சொல்ற காரியம் கரெக்ட் தான். அதே போல ஃபால்ஸ் பீப்புள் இன்னைக்கு சொல்லுவாங்க, மெசேஜர் ஃபால்ஸ் பீப்புள், ஃபால்ஸ் டீச்சர்ஸ், ஃபால்ஸ் ஸ்பீச்சஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் மெசேஜ் தான் இருக்கிறோம். இந்த தேசத்துல தான் நாங்கள் 70 வருஷமாக குடியிருக்கிறோம். நாங்கள் இந்த மெசேஜில் 30 இயர்ஸ் இருக்கிறோம், 40 இயர்ஸ் இருக்கிறோம். ரொம்ப சீனியர் நாங்கள். ரைட் தான். உங்களோட கூட நாங்களும் வந்து பிரைட் மினிஸ்ட்ரி செய்வோம். நாங்களும் இந்த கடைசி காலத்தில் உள்ளது செய்வோம். நாங்களும் புக்கை பிரிண்ட் பண்ணுவோம், நாங்களும் டிரான்ஸ்லேட் பண்ணுவோம், நாங்களும் நிறைய பேர் காண்புவோம், நாங்களும் ஊழியர் செய்வோம், உங்கள் தேவனை நாடுவோம். இதோ உங்கள் தேவனை வந்து நாங்களும் வந்து நாடுவோம். நாங்கள் வந்து அசீரியா ராஜா வந்து இங்கே வந்து இவரை கொண்டு வச்சு 70 வருஷம் ஆகுது. 70 வருஷமாக அந்த மெசேஜில் அந்த அமர்வாக இருக்கிறோம். உங்களை விட நாங்கள் சீனியராக இருக்கிறோம். நாங்கள் எசோத்த நாட்கள் முதல் நீங்கள் அந்த வசத்தை நல்லா வாசிப்பாரு. அது ஹிஸ்ட்ரி, அது சேவை, அது நன்மை ரியாலிட்டி இருக்கிறது. நாங்களும் எசோத்த நாட்கள் முதல் கொண்டு நாங்கள் 70 இயர்ஸுக்கு மேலே இருக்கிறோம். இஸ்ரவேல் வந்து யூதாவுக்கு முன்னாள் சிறைப்பட்டு போனது. அதை விட அதிக வருஷமாக இந்த தேசம் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 100 இயர்ஸ் போல நாங்கள் இங்கே இருக்கிறோம். அதனால என்ன சொல்லுவாங்க, வி சீக் யுவர் காட் as you do, let us build with you. நாங்களும் கூட கூட நாங்களும் இந்த ஊழியத்தை செய்வோம், நாங்களும் ஆலயத்தை கட்டுவோம், நாங்களும் கர்த்தருக்கு பலி செலுத்துகிறோம் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது ஜெருபாபேல் வந்து அவன் வந்து அவன் வந்து பசுத்தானிய பெற்றவன், யூதா கோத்திரத்துக்கு பிறப்பு. ஹல்லேலூயா. அவன் வந்து டிசர்ன்மென்ட் ட்ரூ ஃபால்ஸ் கண்டுபிடிக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம ஏதோ ஒருத்தர் சும்மா பகைச்ச மாதிரி, ஏதோ குறை சொன்ன மாதிரி, அவங்க அந்த மாதிரி கணக்கில் நம்மளை போட்டு நம்மளை பாதிகளாக மாற்றிடுவாங்க. நமக்கு டிசைன்மெண்ட் இருக்குது, மற்றவங்களுக்கு டிசைன்மெண்ட் இல்லை. விழுத்ததெல்லாம் பாது கிடையாது, நின்றுதெல்லாம் பொண்ணு கிடையாது. அதுக்கு டிசைன்மெண்ட் அப்ரேஷர் வந்து உரைச்சி பார்ப்போம். அவங்க தான் தெரியுது போல் தான் நல்லா இருக்குது. நமக்கு வந்து அந்த டிசைன்மெண்ட் எதிர்பார்க்க அந்த டிசைன்மெண்ட் இருந்தது. அவன் என்ன சொல்லுகிறார் என்றால், நாங்கள் வந்து நீங்கள் வந்து ஆலயத்தை கட்டுவதற்கு நாங்கள் உங்களை அலோவ் பண்ண மாட்டோம், உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி அட்டோசத்தை வாசிக்கலாம். அதற்கு செருபாபேலும் யெசுவாவும் இஸ்ரவேலின் மற்றும் உள்ள தலைவரான பிதாக்களும் அவர்களை நோக்கி, எங்கள் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுகிறதற்கு உங்களுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம்
உங்களுக்கு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. நீங்க வந்து நீங்க இந்த தேசத்துல இருக்கலாம், ரொம்ப வருஷமா இருக்கலாம், சீனியர் இல்ல மெசேஜ்ல ரொம்ப சீனியர் பிரிவரா இருக்கலாம், கரெக்ட் தான். நீங்க எங்க கத்தருக்குதான் நீங்களும் ஒரு நாள் பலி செலுத்தி கொண்டு வந்தீங்க, ரைட் தான். அதாவது என்னன்னா எங்களுடைய பசுத்தாயர் என்னன்னு சொல்றாருன்னா, அவங்க வேண்டாம், அவங்களை ரிஜெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. ட்ரூ கிடையாது அப்படின்னு சொல்றாரு. The people who said they sacrificed the same God. உங்க ஆண்டவரே தான், நானும் உங்களோட பிலிப்பறோம், நானும் ஜீசஸ் பிலிப்பறோம், நானும் இயேசு கிறிஸ்து நானும் தான் ஜான்சன் எடுத்துக்கிறோம். இருந்தாலும் நீங்க வேண்டாம். You are just like you all. உங்கள போல தான் நாங்களும். There must be a need for real spiritual discernment. ஒரு ஆவிக்குரிய பகுத்தறிவு தேவைப்படுது. டிசைன்மெண்ட் நமக்கு தேவைப்படுது. செல்வாவிற்கு அந்த டிசைன்மெண்ட் இருந்தது. அவங்க எங்க இருந்து வந்தாங்க, எப்படி இருந்தாங்க அதை பார்க்கலாம். அவங்களுடைய பெடிகிரி எங்க இருக்குது, அவங்களுடைய வம்ச வரலாறு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்க வந்து ட்ரூ பீப்புள் கிடையாது அப்படிங்கிறத செல்வாவில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க. எனக்கு அனைவருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியலன்னா போலீஸ் பேப்டிஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். அவங்க எங்க இருந்து வந்தாங்க, அதுதான் ரெண்டு ராஜாக்கள் பதினாலாயிரத்துல நான் பைபிள் ரீடிங் பண்ணேன். எதற்காக மெசேஜ் அங்கு ரெண்டு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் 22 வாசிக்கலாம். யெரொபெயாம் செய்த எல்லா பாவங்களிலும் நடந்தார்கள் இஸ்ரவேல் புத்திரர். அதனால 23 என்ன வாசிக்கிறோம் என்றால், இத கர்த்தர் வந்து அவர் அந்த பின்பாகத்தை என்ன வாசிக்கிறோம் என்றால், இப்படியே இஸ்ரவேல தங்கள் தேசத்திலிருந்து அசீரியாவுக்கு கொண்டு போகப்பட்டு அவங்களை அசீரியா ராஜா சல்மனாஸ் வந்து அவன் மேல யுத்தம் செய்து அவளை சிறை கைதிகளாக அசீரியாவுக்கு கொண்டு சென்று விட்டான். அப்படி என்றால் அவங்க அசீரியாவுக்கு சிறை கைதிகளாக போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பின்பு அந்த இடத்துல வந்து அசீரிய ராஜா என்ன செய்யறான், 24 வாசிக்கலாம். அசீரிய ராஜா பாபிலோனிலும் பூதாவிலும் ஆபாவிலும் ஆமாத்திலும் செபர்வாயிலும் இருந்து மனுஷரை வர பண்ணி அவரை இஸ்ரவேல் புத்திரருக்கு பதிலாக சமாரியாவின் பட்டணங்களிலே குடியிருந்த அவங்களை அழிச்சு கொஞ்சம் எல்லாத்தையும் சாவிடிச்சு கொஞ்சம் பேரை சிறை கைதிகளாக கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த இடம் காலியா கிடக்குது. அதுல கொண்டு பல தேசங்கள் இருக்கு, பாபிலோன் கூத்தா ஆபா இதுல பேரை வாசிக்க முடியல. ஆமாத்து செபர்வாயி இந்த இடத்துல ஜனங்களை வந்து அந்த அஞ்ஞான ஜனங்களை கொண்டு வந்து அந்த இடத்துல குடியேற்றிட்டான். இதுதான் ராஜாக்கள் செய்யற காரியம். ஒரு தேசத்தை அழிச்சு அதை வந்து அந்த தேசத்தை நாசம் பண்ணி இன்னொரு ஜனங்களை கொண்டு அதை குடியேற்றுறது. அந்த காலத்துல அப்படிதான் ராஜாக்கள் செஞ்சாங்க. என்ன செய்யறாங்க, இப்பொழுது பாலஸ்தீனியர்கள் இருக்கிறாங்க, தீர்ப்பு வந்து அந்த பட்டணத்தை அழிச்சு போனாங்க. இஸ்ரேலு இஸ்ரேல் ஜனங்கள் 80 நாடுகள்ல வந்து அவங்க சிதறடிக்கப்பட்டாங்க. அந்த நாட்டில் அந்த பாபிலோனியர்கள் அந்த பாலஸ்தீனியன்ஸ் வந்தவங்க இருக்காங்க, துருக்கியர்கள். இப்ப அந்த சண்டை வருது. 2 உலக யுத்தத்துக்கு பின்பு இதை இங்கிலாந்து கவர்மெண்ட் துணையினால துருக்கியர்கள் அப்புறப்படுத்தி விட்டு இஸ்ரேல் ஜனங்கள் மறுபடியும் குடியமர்த்தப்படும் பொழுது பாலஸ்தீன்ஸ் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு அந்த தேசம் எங்களுக்கு தான் உண்டு, எங்களுக்கு பாதி இடம் வேணும், தர முடியாதுன்னு அவங்க சொல்றாங்க. இன்னால் வரைக்கும் அந்த சண்டை தான் நடந்துட்டு இருக்குது. இது வந்து ரெண்டாவது ஹிஸ்டரி ரிப்பீட் ஆயிருக்குது. முதல் பிறகு ஒருத்தர் நடந்திருக்கு. சீரராஜா அவங்களெல்லாம் அழிச்சு போட்டு இதை அந்த இடத்துல வேற ஆட்களை கொண்டு குடியமர்த்திட்டான். அதனால இப்பொழுது ரெண்டு பேருக்கு கிளாஷ் எங்க வரதான் செய்யும். இன்னைக்கும் அந்த கிளாஷ் தான் இருக்குது. சரித்திரம் சாட்சி சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை உண்மை என்று வெளிப்படுத்துகிறது. ஆகவே இதனால அந்த ஜனங்கள் வந்து அந்த இஸ்ரேல் தேசத்துல குடியிருக்கும் பொழுது அந்த இஸ்ரேல் தேசத்துல சிங்கங்களை கர்த்தர் அனுப்பினார். 25 வாசிக்கிறார். அவர்கள் அங்கே குடியிருந்ததால் கர்த்தருக்கு பயப்படாதனால் கர்த்தர் அவர்களுடைய சிங்கங்களை அனுப்பினார். அந்த தேசத்துல வந்து மெசேஞ்சர் த ஹவர்ல வந்து சும்மா சேர்ந்துகிட்டா அது மறுபடியும் பிறந்து நியூ பேர்த் அடைஞ்சுதான் வரணும். அப்பாத்தினால மறுபடியும் பறக்கணும். சும்மா வந்து சேர்ந்துகிட்டா சாமந்த சபையில சேர்ந்தனா இதுல வந்து சேர்ந்துகிட்டா குடியமர்த்தீங்க. திடீர்னு சிங்கம் புறப்படுது, நிறைய பேரை கழிச்சு போடுது, நாங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்கும் பொழுது அசீர ராஜா என்ன சொல்றாங்கன்னா, அந்த தேசத்துல வாழ்றதுக்கு அங்க ஒரு ரூல்ஸ் இருக்கிறது.
அந்த ரூல்ஸை கடைபிடிக்காதனால உங்களுக்கு சிங்கம் வருது. அந்த ரூல்ஸ் என்ன, அந்த ஜனங்கள், அந்த தேவன் யாருக்கும் அவருடைய திட்டம், அவருடைய முறைகள் என்னதுன்னு உங்களுக்கு தெரியாதான் சிங்கம் வருது. அதனால இங்கிருந்து ஒரு ஆசாரியை நாங்கள் அனுப்புனா, அந்த ஆசாரியன் வந்து நீங்க அந்த தேசத்தை எப்படி வாழணும்னு உங்களுக்கு டீச்சிங் கொடுப்பான், அப்பதான் சிங்கம் வராது. அதே போல ஒரு ஆசாரியை நாங்கள் அழைச்சி அனுப்புறேன். ஒரு ஆசாரியன் வந்து என்ன செய்யறான்னால், அவங்க ஸ்கூலிங் கொடுக்கிறார், அவங்களுக்கு பாடம் கற்பித்து கொடுக்கிறார், அதனால எப்பொழுது சிங்கங்கள் வரவில்லை. இருபத்தாறாம் வசனத்தை வாசிக்கலாம். அந்த தேசத்தினுடைய காரியங்களை அறியாதபடினாலே சிங்கங்கள் அனுப்பியது. இருபத்தாறாம் வசனத்தை வாசிக்கலாம். அமைத்தப்பட்டவர் அவன் வந்து இந்த ஜனங்களுக்கு கொஞ்சம் சீர்திருத்தத்தை ஏற்படுத்துறான். ஏற்படுத்தும் பொழுது அங்க அந்த சீர்திருத்தத்துல அந்த பேசிக் பிரின்சிபல் வந்த உடனே சிங்கம் வரல, அவங்க நிம்மதியா குடியிருக்கிறாங்க. ஆனா அங்க பைபிள் என்ன போட்டுருக்குது, அவன் ஸ்கூலிங் கொடுக்கறான், டீச்சிங் கொடுக்கறான், அவங்க புத்திய மாத்திச்சா, அவங்க புத்திய மாத்துற அவனுடைய பழக்க வழக்கத்தை மாத்திச்சா, இல்ல அங்க ஜனங்கள் இன்னும் ட்ரெச்சரஸ் பீப்புள் தான், இன்னும் அவங்க துரோகிகளா தான் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, இதுவும் வேணும் அதுவும் வேணும், இப்படியும் அப்படியும் ஜீவிக்கிறாங்க. அவங்க எப்படி ஜீவிக்கிறாங்க பாத்தீங்கன்னா, அவங்க வந்து கர்த்தருக்கும் பலி செலுத்துகிறாங்க, அதே சமயத்துல என்ன செய்யறாங்க, அங்க வந்து அவங்க வந்து கர்த்தருக்கும் ஆராதனை செய்து கொண்டு நிக்கிறவங்களுக்கும் பலி செலுத்தி கொண்டிருக்கிறாங்க. 33 வசனத்தை வாசிக்கிறான். கிடையாது. கூலி ராஜா கூலி பொறுத்து இருக்கிறான், அவன் டீச் பண்றான், அது அந்த ஜனங்களை வந்து அவன் பேடா மாத்திச்ச ஒழிய இன்பேடா அவனுடைய நேச்சர் அவங்க வாக்குல ஒரு கால் சேர்ந்த ஒரு கால். உலகமும் வேணும், இது ஆண்டவரும் வேணும், செய்தியும் வேணும், நம்ம மறுபடியும் பிறந்து நம்ம புத்தியும் மாத்திடக் கூடாது. நம்ம பழைய புத்தி அந்த கேடுகட்ட புத்தியோடையும் நம்ம ஜீவிச்சுக்கிட்டு நம்ம செய்தியில் இருக்கிறோம், நம்ம பேச்சுல போயிடுவோம், நாங்க பிரைட் பிரைடு வாசம் பண்ண வேண்டும். அந்த ஜனங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், அவங்களுக்கு ஒரு என்றால் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, வெளிப்பாடு இருக்கிறது, அதன்படிதான் அவங்க நடப்பாங்களே ஒழிய இந்த ஜனங்களை போல வந்து இப்படியும் அப்படியும் இப்படியும் அப்படியும் இருக்க மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையில உண்மை இருக்கும், உண்மையான அன்பு இருக்கும், உண்மையை பேசுவாங்க.
கடகவனாக இதயத்தோடு இருப்பார். சூதுவாதமான இதயத்தோடு இருக்க மாட்டார்கள். அவங்க வந்து கரெக்டா இருப்பாங்க. ஹல்லேலூயா. அவங்க இயேசுவை நேசிப்பார்கள். ஹல்லேலூயா. அவளுடைய வார்த்தையை நேசிப்பார்கள். ஹல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போயிட்டு தாகோனுடைய ஆலயத்தை கொண்டு வச்சாங்க. அது வைக்க வேண்டிய இடமா இருக்கு. அந்த ஜனங்க ஏதாவது நாலேஜ் இருக்குதா? இது தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியாச்சு, நமக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? விக்கிரகம் தேவனுடைய வார்த்தைக்கு என்ன சம்பந்தம்? அங்க கொண்டு வைக்கிறாங்க. உடனே அந்த தாகம் கீழே வந்து உடஞ்சி போகும். மூல ஜாதி வருது. சரி, அந்த இடத்துக்கே அனுப்பிட்டாங்க. ஒன்னு சமயம் நாலாவது வாங்க வாசி. அதே போல இந்த இடத்துல வரும்பொழுது அங்க ஒரு ரூம்ஸ் இருக்கிறது. என்ன ரூம்ஸ்? நீங்க வெள்ளாமை அறுக்கும் பொழுது நீங்க ஓரத்துல மூலையில இருக்கலாம் அறுக்கா இருக்க, அந்த அறுக்கும் பொழுது சிந்தி இருக்கிறதெல்லாம் கீழே சிந்ததை பொறுக்காதுங்க. ஏழைகளுக்கு விட்டுருங்க. 6 வருஷம் பை செய்யுங்க, 7 வருஷம் அதுக்கு சேப்பத் கொடுங்க, ஒயின் நாளா கொடுங்க, 7 வருஷம் பை செய்யாதுங்க. அதுல ஏதாவது பயிராச்சு ஏழைகள் அதை சாப்பிட்டு போட்டோம். அந்த தேசம் வந்து வருஷத்துல வரும்போது அந்த தேசத்துக்கு பாவ நிவர்த்தி செய்யணும். அப்படிலாம் செஞ்சா முன்மாரியும் பின்மாரியும் படியும் கத்தர் கூட ஆஸ்வதிப்பார். இப்படி ஆலோசனை இந்த தேசத்துல வேற யாரும் வாழக்கூடாது. அதனால சந்ததியா தான் வாழணும். அவங்களுக்காக தான் அந்த இடத்த நான் உண்டாகி இருக்கிறேன். இது அங்க ஆறாவது மதவைகள் இப்படி இருக்கிறது. இதெல்லாம் ஆண்டவர் ஒரு டிசைன் பண்ணி இருக்கிறார். அந்த டிசைன் எப்படி வந்தது? காட்ஸ் தாட்ஸ்ல இருந்து வந்தது. அதன்படி அந்த ஜனங்கள் அதுக்கடி டிசைன் பண்ணவங்க. இந்த தேசத்துல வாழ்றதுக்கு நியமிக்கப்படாத ஜனங்களா இருக்க அவங்க வந்து எப்படி இங்க இருக்கிறது? எப்படி அவள் செய்தியில இருக்கிறது? செய்தியை நம்புறது எப்படி சொல்றது? நீ அதுக்கடி நியமிக்கப்படலையே. நீ நியமிக்கப்படாத எப்படி இங்க வந்த? நீ அதுக்கடி அழைக்கப்படலையே. இது காட்ஸ் தாட்ஸ்ல இருந்து வரணும். அது காட்ஸ் தாட்ஸ்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா வரணும். They don't come in there by new birth. It is just a society. அது ஒரு சொசைட்டி. அது இட்ஸ் நாட் எ சர்ச் பட் இட்ஸ் எ சொசைட்டி. அது நம்ம வந்து எப்படியாப்பட்ட ஜனங்கள் திட்டத்தின்படி வந்திருக்கிறோம். சிந்தையிலிருந்து மாம்சத்துக்கு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பைபாஸ் தி வேர்ல்ட், பைபாஸ் தி தியோஃபனி. தியோஃபனி பைபாஸ் பண்ணி நம்ம வேர்ல்ட்ல நேமிக்கல. உங்க இடம் இது கிடையாது. உங்க இடம் அது. நாங்க தான் இந்த இடத்துக்கு கருதுறவங்க. தேவனுடைய சிந்தையிலிருந்து நாங்க தான் இந்த இடத்துல இருக்கோம். நீங்க இருக்க கூடாது. உங்களுக்கு சம்பந்தம் இல்லை. விலகி இருக்க. உங்களுக்கு மினிஸ்ட்ரி கொடுக்கப்படல. நீங்க விலகி இருக்க. God set his chosen in Christ before the foundation of the world. Hallelujah. One of the things that my devan thamudaiya manavaattiyai mundarindirukkar. Hallelujah. It's a mystery. இது ஒரு ரகசியம். Hallelujah. Nobody can take that place. அந்த இடத்தை வேற யாரும் பெற முடியாது. தேவனால் நேமிக்கப்பட்டிருக்க வேண்டும். Hallelujah. நம்மளா அந்த பதவியோ அந்த சுவாந்தி எடுத்துக்கொள்ள முடியும். Hallelujah. Without the Holy Spirit, you cannot do anything. பசுத்தாவி இல்லாதபடி நம்ம எதுவும் செய்ய முடியாது. பசுத்தாவி இல்லாதபடி பிள்ளைங்க வாடகை எடுக்கலாம், டீக்கர் செயற்படுத்தலாம், ஏதோ புஸ்தங்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் ஸ்பிரிச்சுவலாக எது நடக்கும்? The church is still be a debt. அந்த சபை அந்த செத்த சபையாக இருக்கும். Bunch of Arabians. அவங்க அரேபியர்கள் அங்கே இருப்பார். இஸ்ரவேலர்கள் அல்ல, அரேபியர்கள் இருப்பார். மனுஷனால் அல்ல, தேவனால் ஆபரேட் பண்ணப்படுகிறது.
அதனால நம்ம கவனிக்க வேண்டியது ஜனங்களை பார்க்கும் பொழுது இந்த ஜனங்கள் வந்து இதோ அந்த தேசத்தினுடைய மரபின்படி அவளுக்கு ஒரு ஆசாரியை சொல்லி கொடுத்தா பந்திகளுக்கு முன்பாக முத்துக்களை போடாதீர்கள். அவன் பந்திகளுக்கு முன்பாக முத்துக்களை போட்டார். அவங்க ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்கள் தெரியாது. வெளிப்படையா நீங்க பலி செலுத்தணும் அப்படின்னா பலி செலுத்துறாங்க. ஆகிறதாக பலி செலுத்தி கொண்டு அவங்க விக்கிரகங்களுக்கும் பலி செலுத்துறாங்க. ரெண்டையுமே செய்து கொண்டிருக்கிறார். அவங்களுக்கு ஆவியானவர் சொல்லுவதை அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அந்த ரெவலேஷனை கேட்ச் பண்ணுறதுக்கு அவங்க ரிசீவிங் செட் இல்லை. ஏன்னா அவங்களே அவங்க யாருன்னு தெரியாது. அவங்க அந்த ரிசீவிங் செட் இல்லை. ஆவியானவர் சபடி சொல்லுறதை காதலோடு கேட்க கிடையாது. அந்த ஜீன் ஆஃப் காட் அங்கே இல்லை. அந்த லைஃப் அங்கே இல்லை. இதை என்ன சொல்லுவாங்க ஜீவன் இருந்தால்தான் உயிர்ப்பிக்கப்படும். ரெவலேஷனை கேட்ச் பண்ணும். அந்த ஜனங்கள் வந்து அந்த தேசத்துக்கு உரியவர்கள் கிடையாது. இந்த மெசேஜுக்கு உரியவர்கள் கிடையாது. தேவனால நித்திய ஜீவனுக்கு என்று நேமிக்கப்பட்டவர்கள் கிடையாது. உலக தோற்றத்துக்கு முன்னால தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிடையாது. ஆனா அவங்க மெசேஜில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பாஸ்டர் தேவை. ஒரு பாஸ்டர் அவங்க போதிக்கிறார். அந்த பாஸ்டருக்கு டிசர்மென்ட் கிடையாது. அந்த இது வந்து எந்த ரிவைவலும் அங்க ஏற்படுத்துற இவன் போதிச்சு அவங்களுக்கு எந்த எழுப்புதலோ அவங்களுக்கு எந்த மாறுதலோ எத்தனை வருஷம் போதிச்சு ஒரு மாறுதலும் பறக்கும். ஆயிரம் முறை பிரசங்கத்தை கேட்டாலும் அவங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படிப்பாங்க. ஒரு பிரசங்கத்தை கேட்டாரு உடனே இது வந்து டிஃபரெண்டா இருக்குது. இது கரெக்டா இருக்குது. உடனே கேட்டோம் சோதரன் மனுஷன் கேட்டாரு சஸ்பெண்டால் அந்த அபிமானிய ஸ்திரீகளை காவல் காக்கிறது அது யோசிச்சு பாருங்க. நீங்க உங்க பாஸ்டர் யாருங்க அந்த அபிமானிய ஸ்திரீகளை காவல் பார்க்கிற பாஸ்டர் அபி வந்து ஏகாய் போல இருக்காரு. கவனிச்சு பாருங்க நீங்க போற இடம் சப்போஸ் டு பி அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அபிமான இஸ்ரீகளை காவல் காக்கிற பிரதானியாக இருக்கிறார். ஏகாய் வந்து எஸ்ரை காவல் காக்கிற அங்க பிரதானியாக இருந்தான். டூ பாஸ்டர்ஸ் அங்க இருக்கிறாங்க. அந்த பிரசனை கேட்கும்போது கேட்டாரு இதான் வேற ஒரு இடத்துல வர்றாரு. நீங்க யோசிச்சு பாருங்க உங்க பாஸ்டர் யாருன்னு யோசிச்சு பாருங்க. எஸ்ரை ஆயத்தப்பட்டாரோ அபிமான இஸ்ரீய காவல் காக்கிறாரோ பாருங்க. அண்டர்ஸ்டாண்டிங்கா? இல்லை they start to cast to in the obedience number there they play what is obedience பண்ணாங்க. ஒரு மெசேஜ் obedience பண்ணாங்க. ஆயிரம் பசங்க கேட்க வேண்டிய அவசியம் இவங்க ஆயிரம் வருஷம் பசங்கிறது கேட்டாலும் எத்தனை வருஷம் பசங்கிறது கேட்டாலும் சீட் வருது. அப்படி அவங்களுடைய உபதேசம் ஆகுது டீச்சிங் ஆகுது. இட்ஸ் நாட் டேக்கிங் அவுட் த ஓல்ட் கஸ்டம். அவங்களுடைய பழைய முறைகளை அது மாற்றவில்லை. The real God added onto their whole concept. உண்மையான தேவனை அவர் சேர்த்து கொண்டார்கள். அவங்க கடவுளோட இந்த கடவுளை சேர்த்துக்கிட்டாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு கடவுளை சேர்த்துக்கிட்டாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ரூம்ஸ் சேர்த்துக்கிட்டாங்க. இதுதான் இதோ செருபாபேல் அங்க வரும் பொழுது ஆலயத்தை கட்ட வரும் பொழுது செவன்த் டிகே அந்த 70வது வருஷம் நம்ம செவன்த் சீல்ல வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு வரும் பொழுது நிலைமை அப்படிதான் அந்த ஜனங்களுடைய நிலைமை அவிதமாய் இருக்கு. நாங்கள் வந்து பிரித்தெடுக்கப்பட்டதை நம்புகிறோம்.
எங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்றதுல எங்களுக்கு நன்றி. உலகத்தையும் வார்த்தையும் மிக்ஸ் பண்றது. இங்க வந்தா உலகம் பார்த்து அங்க போனா உங்க சர்ச்சு விட்டு போனோம்னா உலகம் ஃபுல்லா உலகம். நாங்க அந்த மிக்சிங்ல எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. நாங்க வந்து செப்பரேஷனை கிரியேட் பண்றோம். Hallelujah. These all people who they met. இந்த மாதிரி ஜனங்களா மிக்சிங் பண்றது உலகத்தையும் வார்த்தையும் மிக்ஸ் பண்றது. You really have knowledge about the sacrifice. இதோ உங்களுக்கு sacrifice குறிச்சு உங்களுக்கு knowledge இருக்குதா? செய்தி செய்தி குறிச்சு knowledge இருக்குது. ஆனா faith இல்ல, separation இல்ல. They are becoming friendly with the world. இதோ உலகத்தோடு கூட friendship ஆகி இருக்கிறாங்க. விவசாரிகளே விவசாயிகளே, உலக சிநேக தேவைக்குரியதுமான பகைந்த அறியர்களா? ஒருவன் உலகத்துக்கு சிநேகனா இருக்கிறவன் விரும்புகிறவன் தேவனுக்கு பகைந்தனா இருக்கிறான். ஆகாமோடு பழகிறது ஆண்டவருக்கு பிடிக்கிற அவன் ஒரு அவிசுவாசி. இவன் அவனும் இஸ்ரவேல் இருந்தாரு, அவனும் வந்து ஆபிரகாம் சந்ததியை சேர்ந்த இவன் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கப்படுது. நீ துன்மார்க்கு நின்று துணை போய் நீ போகலாமா? உன் உயிர் ஆண்டவர் எடுக்கணும்னு நினைச்சாரு. ஆனா ஆண்டவன் உன் மேல கிருபியா இருந்தால நீ கிடைச்சுக்கிட்ட அப்படின்னு சொல்றாரு. அவன் தான் கத்திரிக்கு பெரியவனாக ஜீவிக்கிறாரு. அவன் மனைவி ஏச பேரா இருக்கிறாள். எதுக்கு உனக்கு அங்க கூடாதே ஐக்கிய அங்க நாங்க ஆபீஸ்ல வேலை பாக்குறேமே அங்க அவிசுவாசி ரைட்டு அவிசுவாசிட்டு பழகலாம் பேசலாம் ஒண்ணு தப்பு கிடையாது. அவங்க ரொம்ப நல்லவங்க ரைட்டு பழகலாம் தப்பு கிடையாது. ஸ்கூல்ல போறோம் காலேஜுக்கு போறோம் அங்கேயும் எல்லாம் அவிசுவாசிகள். நம்ம இங்க சென்னையில குடியிருக்கும் பொழுது வலசாத்துல குடியிருக்கும் பொழுது சுத்தி அவிசுவாசிகள் தான். அவங்கள பயிரிடணும் பயிரிடணுமா? அவங்க அவங்கள வந்து ரிஜெக்ட் பண்ணணுமா? எல்லாத்தையும் அன்பா தான் இருக்கணும். அதுலயும் எல்லாத்தையும் பழகதான் செய்யணும். ஆனா என்ன நினைக்கணும்? அது வந்து அவங்க யாரு நம்ம யாரு அழவியா நம்ம யாரை செலவிய அவங்க யாரு அன்பிரிய செலவிய தேவனை அறியாதவர்கள். அப்ப என்னன்னா அவங்க பழகணும். ஆனா அதுக்கெல்லாம் ஒரு பவுண்டரி, அதுக்கெல்லாம் ஒரு எல்லை. எல்லைக்கு அப்பாற்பட்டு பழகினா உங்களுக்கு ஆகும். நான் யாரையும் பயக்கிறேன், சுத்தி இருக்கிற யாரையும் பயக்கிறேன், எந்த பாசையும் பயக்கிறேன், எல்லாத்தையும் பேசதான் செய்யறேன். தவறு கண்டிப்பேன், ஆனா எல்லாத்தையும் பேசதான் செய்யறேன். எங்க சொந்தக்காரங்க எல்லாத்தையும் நான் சமாதானமா தான் இருக்கேன். என் மனைவி சொந்தக்காரங்க எங்களை சொந்த எல்லாத்தையும் சமாதானம், ஒருத்தரும் விரோதி கிடையாது. எல்லாத்தையும் பழகிறேன், எல்லாத்தையும் பேசுறேன். ஆனா என்னன்னா அதுக்கெல்லாம் ஒரு எல்லை, எல்லைக்கு அப்பாற்பட்டு ரொம்ப க்ளோஸ் அப்ப ஆத்மாக்கள் நீங்க கவனிச்சு பாருங்க. அவங்க ஆத்மா நிச்சயமா லூஸ் பண்ணிடலாம். ஒரு பெண் அவிசுவாசியான சிநேகிதனை தன்னுடைய சிநேகிதை தன் வீட்டுல கொண்டு வச்சுக்கிட்டு அவ பிள்ளைய வளர்ந்துக்கிட்டு அப்படி இப்படி தோன்றது அவன் ஆத்மா லூஸ் ஆகும். அதே போல ஒரு பெண் வந்து அவிசுவாசியோடு ரொம்ப சோசியல் மூமெண்ட்ஸ் அங்க அந்த வீட்டுல தங்குறது அவங்க வீட்டுல தங்குறது இப்படியா போதும். அது ஒரு எல்லை இருக்குது. எல்லையை தாண்டா ஆத்மா லூஸ் பண்ணி என்னுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே பக்தியானவங்கதான். யாருமே பாவத்துல இல்ல, துன்மார்க்கல, எல்லாருமே ரிலீஜியஸ் பீப்புள், ரொம்ப பக்தியான. என் மனைவி சொந்தக்காரன் ரொம்ப பக்தியானவங்க தான். ஆனாலும் அவங்க கூட நான் ரொம்ப ஐக்கிய வைக்கிறேன். ஒரு லிமிட் தான், அதுக்கு ஒரு பவுண்டரி உண்டு. அதை சில கவனிக்கும் பொழுது அவங்க சொந்தக்காரங்க வந்து ட்ரெஸ்ஸிங் சரியில்லை, 50 வயசாகி லெகிங்ஸ் போட்டிருக்கிறாங்க. அதனால 50 வயசாகி இந்த மகளை கல்யாணம் கழிச்சு லெகிங்ஸ் போட்டு வந்திருக்கு. இவங்க கூட இவங்க இருந்ததுக்கு இவ்வளவு ஃபெல்லோஷிப்பு. பாவிகள் குடியார அவிசுவாசி அவங்க போயிட்டு ரொம்ப ஃபெல்லோஷிப்பு போய் நிறுத்துக்கிறது. நம்மளா வாழ்க்கையில போய் ஃபெல்லோஷிப்பை ஏற்படுத்துறது ரிஜெக்ட் பண்ண வேண்டும். எங்க குடும்பத்தால் பக்தியா இருந்தா கூட அவங்ககிட்ட நான் அதிகம் ஐக்கிய வைக்கிறேன். அவிசுவாசியான சொந்தக்காரங்களோடு கூட அலங்கோலமான ட்ரெஸ் பண்றவங்களோடு கூட அது வந்து இயற்கைக்கு உலகத்தையும் வழக்கத்துக்கே மாறுபாடா இருக்கணும். நமக்கு என்ன அப்படி க்ளோஸ் ஃபெல்லோஷிப்பு? நமக்கு டிசைன்மெண்ட் இருக்கிறா அங்க யாரு நம்ம யாரு அப்படி நீங்க அழிச்சு வச்சா
அளவுக்கு மிஞ்சி ஐக்கியம் வச்சா உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் வீக் பண்ணுங்க, பைபிள் படிக்க முடியாது, நீங்க ஜெபிக்க முடியாது, நீங்க சோசியல் மூமெண்ட்ஸ்ல இருக்கீங்க, உங்களுடைய ஸ்பிரிட்ல நீங்க பலப்பட முடியாது. Your convictions do not go deep. உங்களுக்கு பாவ உணர்வு வராது, கண்டிஷன் வராது. அந்த சின்ன தம்பிச்சா தப்பாவே தெரியாது, ஒண்ணுமே தப்பா தெரியாது. அதான் நீங்க நியாயம் பேசலாம், எல்லாம் ரைட் பேசலாம், நான் செய்யறது ரைட் தான் அப்படி சொல்லலாம். ஏன்னா கண்டிஷன் இல்லை. அந்த கண்டிஷன் இருந்துச்சு, நான் சின்ன தப்பு செஞ்சாலும் அது பெரியதா தெரியும். இது ஒண்ணுமே பெருசு தப்பு செஞ்சாலும் அது ஒண்ணும் தெரியாது. ஏனென்றால் அந்த விதமான ஐக்கியம், அந்த விதமான ஃப்ரெண்ட்ஷிப், யூ டோன்ட் ஹேவ் எனி ரெவலேஷன், உங்களுக்கு வெளிப்பாடு இல்லை. யூ டோன்ட் ஹேவ் த ஹோலி ஸ்பிரிட். வென் யூ டோன்ட் நோ தட், யூ ஹேவ் ப்ராப்ளம்ஸ், உங்களுக்கு பிறகு ப்ராப்ளம்ஸ் ஏற்படும். இது ப்ராப்ளம்ஸி ப்ராப்ளம் ஏற்படும். You cannot survive without that understanding. In the understanding, you know, you are the only person who is living. You are the only person who is living. You are the only person who is living. If you are the only person who is living, you will reject it. You will reject the message. You will reject the message. If you are the only person who is living, அதே சமயத்தில் தங்களுடைய ஓல்டு கஸ்டம்ஸ், தங்களுடைய சோசியல் மூமெண்ட்ஸையும் இங்க விட. அதனால நீங்க வந்து இதை மெடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இவங்களுடைய பெடிகிரியை சர்ச் பண்ணி பார்க்கும்போது, இவங்களுடைய வம்சத்தை சர்ச் பண்ணி பார்க்கும்போது, இங்க இருந்து வந்திருக்காங்க, பாபிலோன்ல இருந்து வந்திருக்கிறாங்க. இதா இன்னும் பல தேசங்களிலிருந்து வந்திருக்கிறாங்க, இதா சீரியாவின் தேசத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. ஆனா இந்த 42,360 பேரையும் இவங்களுடைய வம்ச வரலாறு கணக்கு பண்ணி பார்த்தா, எல்லாம் ஆபிரகாமிலிருந்து வந்திருக்கிறாங்க. கணக்கு பண்ணி பார்த்தீங்க, இங்க இருந்து வந்திருக்கிறாங்க, தேவத்திலிருந்து வந்திருக்காங்களா, தேவதேசத்திலிருந்து வந்திருக்காங்களா, அது இங்க இருந்து வந்திருக்கிறாங்க. இவங்க நம்ம எப்படி அவங்கள்ட்ட பவுண்டரி எல்லையை தாண்டி ரொம்ப பதவி தெரியுது. நம்ம பசுதா இருக்குதா, நமக்கு கண்டிஷன் இருக்குதா, பாவ உணர்வு இருக்குதா, பசுதாவே நம்மகிட்ட பேசுறாரா, அவங்க எங்க இருந்து, அவங்களுடைய தோற்றம் எங்க, நம்ம தோற்றம் எங்க இருந்து வருது, நம்முடைய ஆரிஜின் என்ன, அவங்களுடைய ஆரிஜின் என்ன, எப்படி அவங்க ஆரிஜின் வந்து சர்க்கம் சத்தத்தை பெற்றது, நம்முடைய ஆரிஜின் வந்து தேவத்துல வந்துருக்கோம், ஹல்லேலூயா, நம்ம தேவத்துக்கு போவோம், அவங்க பாதாளத்துக்கு நரகத்துக்கு போறாங்க, என்ன அவங்க ட்ரீ ஆஃப் லைஃப், நம்ம ட்ரீ ஆஃப் லைஃப்ல இருந்து வந்துருக்கோம், அவங்க ட்ரீ ஆஃப் குட் அண்ட் ஈவில் இருந்து வந்திருக்கிறாங்க, ட்ரீ ஆஃப் நாலேஜ்ல இருந்து வந்திருக்கிறாங்க. நமக்கு ஏற்கனவே நமக்கு ஃபாதர், அவங்களுக்கு பாபிலோன் இம்ரோத், அவங்களுக்கு தாத்த, எவ்வளவு காரியத்தை நமக்கு இருக்கிறது. இந்த கடைசி கால செய்தி நமக்கு எவ்வளவு தெளிவாக சொல்லுகிறது. என்ன செய்றால், அந்த தலைக்கல் வரவில்லை என்றாலும் ஹவுஸ் வந்து கட்டுவதுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க நீங்க பண்ணிட்டு போய் அழக, அவங்க அப்பாவி மக்களா இருந்தா, சாதாரண மக்களா இருந்தா, எங்களை நீங்க கட்ட விட மாட்டீங்களே, நாங்களும் கத்திரிக்கு ஊழியம் செய்வோம், எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தாங்க அப்படின்னு தெரிஞ்சிருப்பாங்க, அதுக்காக ரொம்ப அழுவாங்க. இவங்க பொல்லாத மக்கள் அவங்களுடைய சுவாசத்தை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. புத்தி வெளிப்படுது, இன்பந்தான் வெளிப்படுது, இதை எழுதாங்க, விரோதமா செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க, பழி வாங்கும் நடவடிக்கை ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா, அங்கே இருந்தால் ரெண்டு பேர் அங்கே கடகராய சம்சாரம் என்ன செய்தார் என்றால், அவர் வந்து கடிதத்தை எழுத ஆரம்பித்தார். அந்த ஆலயத்தை ஸ்டாப் பண்ண நினைச்சாங்க, இவருடைய ஊழியத்தை ஸ்டாப் பண்ணி எப்படி பாத்தீங்களா, செருபாவிலையும் அவருடைய ஜனங்களும் பர்பஸோடு வந்திருக்கிறாங்க. ஒரு பர்பஸ் வந்து தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும். தேவனுடைய ஆலயத்தை கட்டவில்லை என்றால் அது மகிமையினால் நிரப்பப்படாது, மகிமையினால் நிரப்பப்படவில்லை என்றால் அது ரேச்சர்ல பங்கு தராது. தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும், கட்டினா வந்து மகிமை வரும், முடிச்சாதான் மகிமை வரும், மகிமை பேப்டிசம் அந்த ஹோலி கோஸ் வராத ராஜ்யம் போக முடியாது. இதுதான் அவங்க பர்பஸ், என்ன பர்பஸ் அது, நம்ம மெட்டீரியல்ஸ் கொண்டு வந்து கெட்டுக்கிறோம், திஸ் ஆர் த மெட்டீரியல், இத எயிட் மெட்டீரியல்ஸ், இதை வச்சு நம்ம கெட்டுக்கிறோம், இந்து குளோரி மகிமை வருகிறது, நம்ம ராஜ்யம்ல போறோம். ஹல்லேலூயா, திஸ் இஸ் அவர் கோல். நம்ம பாக்கியோன்னு சிந்தனை இல்ல, அவளுடைய டிசைன்ல இல்ல, நீங்க அதுக்கு ஆளே ஆகல,
நீங்க வந்து சம்பந்தம் இல்ல உங்களுடைய ஆரிஜின் வந்து அது வேற ஒரு இடத்துல இருந்து வருது நாங்க எங்களுடைய ஆரிஜின் ஏறுறேன் நாங்க அந்த சந்தையில வந்திருக்கிறோம் நாங்க தான் ஆலயத்தை கட்டுறோம் சைரஸ் என்று எங்களுக்கு ஆர்டர் கொடுத்திருக்கிறார் இத கோரேஸ் ராஜா ஆர்டர் கொடுத்திருக்கிறார் இந்த கோரேஸ் பிறப்பதுக்கு முன்னதாகவே ஏசாய தீர்க்க தரிசி அந்த கோரேஸ் குறித்து தீர்க்க தரிசனம் உழைச்சிருக்கிறார் ஏசாயா 44:28 கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன் அவன் எஸ்லமை நோக்கி நீ கட்டப்படும் என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படும் என்று சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறார் கோரேஸ் வந்து ஆர்டர் கொடுத்திருக்கிறான் அந்த கோரேஸ் வந்து இங்க பார்க்கும் பொழுது ஏசாய தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார் என்றால் யாருக்கு எந்த இடத்துக்கு எலைஜா அனுப்பியிருக்கிற சாரிபா தூர் விதத்துல எப்படி ஐயா வந்தது போல எந்த இடத்துல அவன் எனக்கான எரியாது எப்ப சொல்லியிருக்கிறார் பெருசு பரப்புறதுக்கு 4 வருஷத்துக்காரு இருளின் காலங்கள் 1000 வருஷம் தேடுகிறார் சபை அந்த இருளின் காலத்துல சபை போறதுக்கு முன்னதாகவே இந்த எலியா வந்து எல்லாத்தையும் ரெஸ்டோர் பண்ணுவார் பிள்ளைகளோடு அவருடைய பிதாக்களுக்கு திருப்புவார் அந்த ரெஸ்டோரேஷனை குறிச்சு அந்த இருளின் காலத்துக்கு போதுக்கு முன்னதாக சொல்லியிருக்கிறார் ஒரு தசமந்தி எப்படி அப்படிதான் நீட்டு என்ன பிலீவ் பண்றோம் இஸ் ஆல்ரெடி செட்டில் இன் தி தாட்ஸ் ஆஃப் காட் தேவனுடைய பார்வையில எல்லாம் முடிஞ்சாகிட்டது ஹல்லேலூயா தேவனுடைய பார்வையில ரேச்சர் முடிஞ்சாகிட்டது நம்ம ரேச்சர்ல போயிட்டோம் ஹல்லேலூயா அவருடைய தாட்ஸ்ல செட்டில் ஆகிட்டு இருக்கு அது நிகழது நான் இப்படி இங்க வருவேன் இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை எந்த இடத்துல உட்கார்ந்து கேட்பீங்க உங்க பக்கத்துல யார் இருப்பா தேவரதை உங்களுக்கு இருக்கிறார் சொல்றா உங்க சில யார் இருக்கிறாங்க அது நடப்பதற்கு முன்னதாகவே தேவனுடைய பார்வையிலே தேவனுடைய சிந்தையில இட்ஸ் ஆல்ரெடி செட்டில்ட் விசுவாசிக்கிறோம் இட் வாஸ் இன் தி தாட்ஸ் ஆஃப் காட் செட்டில்ட் ஹல்லேலூயா இது அவருடைய பேர் ஆலிசர் ஸ்டாண்ட் அப் யுவர் ஃபீட் லேடி ரிசீவ் யுவர் ஹீலிங் நீ எழுந்து நீ உன் சுகத்தை பெற்றுக்கொள் பார்க்கவே இல்லை இப்போ முதல் திருப்பி இருக்க அடுத்தபடி அதே செய்த
I turned my back straight behind the woman. A woman also suffering. She is a kidney infection. Only kidney trouble. Heavy set woman. Kanatha Sarita Udayavar. Mrs. Brown, you stand up and receive your healing. இப்படி எத்தனை இடத்த சொல்லியிருக்கா தெரியுமா? நிறைய இடத்த சொல்லியிருக்கேன். அநேகம் பல அவர் என்ன செய்யறாங்க, நான் இப்ப இப்படி முதல திரும்பிடுறேன், இது அப்படி அங்கே இருக்கிற ஆட்கள் சொல்றேன். எடுத்துக் கொள்ளப்படுவதற்குண்டாக கடைசி லாஸ்ட் சைன் என்னவென்றால் டிசைனிங் ஆஃப் த ஹார்ட். ஹல்லேலூயா. இறைவனின் ரகசியத்தை வெளிப்படுத்துறது அந்த அந்த அடையாளம் வந்து விட்டது. சன் ஆஃப் மேன் மெரிசி வந்து விட்டது. நமக்கு பாடி சேஞ்ச் தான் இருக்குது. ஹல்லேலூயா. படிச்சுக்கிட்டு இதான் அங்கே சொன்னார் இங்கே சொன்னார். இதுதான் இந்த டீச்சர்ஸுக்கு தெரியும். இந்த கூலிக்கு வேலை செய்யற ஊழியக்காரர் தேவால ஏற்படாத போல அவங்களுக்கு பைபிள் என்ன சொல்லுது? பைபிள் தெரியாது. எஸ்ரா என்ன சொல்லி எஸ்ரா ஒன்னாயிரம் ஆறு அதிகாரம் வரைக்கும் என்ன சொல்லி இருக்கு, எப்படி வந்துச்சு அது தெரியாது. அந்த பைபிளை படிச்சாதானே தெரியும். பசுதாக இருந்தா தானே பைபிள் தெரியும். என்ன பாத்தீங்களா? இதனால வந்து என்னென்றால் மெக்கானிக்ஸ் ஆன சீட் பிளேஸ் பண்ணியிருக்கிறார். அனாய்ச்சி வந்திருக்கிறது. நமக்கு அனாய்ச்சி வேர்டா மாறி இருக்கு. நாட் எ லிட்டரல் வேர்ட், இட்ஸ் அன் அனாய்ச்சி வேர்ட். ஹல்லேலூயா. அந்த அனாய்ச்சி வேர்ட்ல நம்ம வந்து ஃபெய்த் வைக்கும் பொழுது இதோ நம்ம அந்த ஜனங்களாக அந்த பிரைடாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த டெய்லி தினம் பார்க்கும் பொழுது டெய்லி தங்கிறோம். போலி அந்த 40 நாள் சேலஞ்ச் பண்ணுகிறோம். ஒன்னு சுவாமி பயனாளிகள் 45 வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிற வாசிங்க? அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடு வீட்டையோடு கேடயத்தோடு மெனித்து வருகிறாய். நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாக சேரின் கர்த்தரை நான் வந்து மெனித்து வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையில விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாலயத்தின் பிணங்கள் இன்றைய தினம் ஆகாச பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவனோர் உண்டு என்று கூறுவது. தாவீது என்ன பண்ணுகிறார்? சின்ன தாவீது என்ன பண்ணுகிறார்? இது அவனுடைய அண்ணன்மார்கள் எலியா சம்மா எலியாப்பு சம்மா என்று அபிநதா மூணு பேர் பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க. சவுல் எல்லாத்தோட பெரிய ஆளு. ஆனா அவனுக்கு முன்னால பயப்படுறா கோலியாத்துனால எல்லாம் பயந்து நடக்கிறாங்க. அபிநது வந்தான் என்று அவன் சொல்லுகிறான் என்று நான் அவனை நீ சந்திக்கிறேன். கவர்களோடு கூட இது அவன் போகும்பொழுது நீ வந்து என்று பட்டயத்தோடு ஈட்டியோடு வருகிறார். நான் வந்து நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் ஜனங்களுடைய கத்துடைய நாமத்தாலே வருகிறேன். உன் தலையே உன்னுடைய சரீரத்தை விட்டு வெட்டி எடுத்து உன்னுடைய சரீரத்தை ஆகாயத்து பறவைகளுக்கு ஒப்பு கொடுத்த. அப்பொழுது பெலிஸ்தருடைய ராணுவத்தார் எல்லாம் பாக்குறாங்க. போலியோ தன்னுடைய ஜனங்களுக்கு அணிவிச்சிருக்கிறாங்க. அங்க சவுல் ஜனங்கள் இருக்காங்க. இவன் சென்ற ரெண்டு மத்தியில போயிட்டு சேலஞ்சி பண்றான். அப்பொழுது அவனுடைய ஜனங்கள் அங்க பாக்குறாங்க. இவன் என்னச்சா போலியாத்து தலையை வெட்டிருவேங்கிறாரு. தலையை வெட்டி துண்டா தலையை எடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க. இவன்ட இங்க பட்டையே இருக்குது. ஒரு கோது ஒரு கல்லு வச்சிருக்கிறான். இந்த கோது கல்லை வச்சுட்டு தலையை வெட்டுறது இவன் பட்டையும் இல்லைன்னு அவங்க இவன் ஒரு வாயாடி சும்மா பிராகிங் பண்றான். பெருமை தற்பெருமை பிடிச்சிருவேன். நீ என்ன தடி விடுற நாங்க நாயா அப்படிங்கலாம் அப்படின்னு அவன் நினைக்கும் பொழுது இத என்ன செய்து உண்மையில தலையை வெட்டினானா? வெட்டுனான். அதுக்கு பிறகு அவங்க தெரிஞ்சு அவங்க பட்டையும் இல்லாட்டாலும் அந்த கோலியாத்து பட்டயத்தை உருவி அவன் தலையை வெட்டான். அது தாவீதுக்கு தெரியும், அவனுக்கு அவனுக்கு தெரியல. பட் வெட்டி தலையை வெட்ட முடியும், பட்டை இல்லாம உருவி வெட்ட முடியும். பட்டி அவன் இல்லையே. இத நான் வெட்டுவேன் சொன்னா வெட்டி காமிச்சான். பட்டையும் இல்லாமலே வெட்டி காமிச்சான். எப்படி காமிச்சான்? அவனுடைய பட்டயத்தை எடுத்து அவனை வெட்டினான். நீங்க பாருங்க ஜெனரல் 50-51 வாசிங்க. இவ்விதமாக தாவீதே ஒரு கவலினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தரை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டால் தாவீதின் கையில் பட்டயம் இல்லாது இருந்தது.
ஆகையால் தாவீது இந்த பெரிசனடையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அது முறைவிட்டு உருவி இதோ அவன் பட்டயத்தை எடுத்து அது முறைவிட்டு உருவி சொல்ற அடுவாசிகள் அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான் இந்த தலையை வெட்டி அப்பதான் தெரியுது வெட்டினால பட்டயம் இல்லை நினைச்சேன் மாம்சத்துக்குரிய ஜனங்கள் அவன் ஆவிக்குரியமான அவனுக்கு இருக்குது அல்லேலூயா மாம்சத்துக்குரிய பிரீச்சர்ஸ் ஒண்ணும் தெரியாது பைபிள் தெரியாது அந்த மாம்சம் பைபிள் படிக்க மாட்டாங்க பைபிள் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது பசுத்தாவி கிடையாது பட்டயம் இல்ல பட்டயம் இருக்குது அல்லேலூயா வேதவசனமாய் பட்டயம் அவனுக்கு இருக்குது அல்லேலூயா அவன் பட்டயத்தை உருவி அவன் தலையை வெட்டி இதை காணிக்கும் போதுதான் புரிஞ்சிச்சு சாதாரண நினைக்கூடாது People need the Holy Ghost. Without Holy Ghost, you will just threaten the people who talk there. Ida agenda. Pasuta ida na pisa si gade ka dance. Namu phone pe ar phone le song gade ka amon da aadi koi. Amon le anand man le yona yona agenda. Elia badi ne dal sama ida muli vele rupa karasal gade na. Amon pasuta ida illa. Body teriye body ay na pasuta ida illa. Goliya ti gade ka na gade ka le. Yena God's word is anointed him. Hallelujah. அவனுக்கு தேவனுடைய வார்த்தையானது வெறும் தீக்கு தேசி வார்த்தைகள் anointed word. Hallelujah. They were resisted. இப்பொழுது அந்த ஜனங்கள் அந்த ஜனங்கள் resist பண்ணாங்க. எதிர்த்து தெரிவித்தார்கள். They were not overcome. Hallelujah. எதிர்த்து தெரிவித்தவான ஜெயிக்க முடியும். நாங்களும் ஆலயத்துக்கு வருவோம். அதை ஸ்டாப் பண்ணுவோம். இதை ஸ்டாப் பண்ணிட்டாரு. கையப்பம் போட்டு அர்தசா ராஜாவுக்கு கடிதம் எழுதி இதை நடக்க விட மாட்டாங்க அவங்களும் செய்துதான் இருப்பாங்க நல்ல காலத்தை ஸ்டாப் பண்ணிடலாம் ஓ ரைட் 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 ஓஹோ இப்பதான் தெரியுது இதன் கைண்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் நல்ல காலம் நடக்க விட மாட்டாங்க மேரேஜ் யூனியன் நடக்க விட மாட்டாங்க ஸ்டாப் பண்ணி ஸ்பீக் தேவைய ஆலயத்தை கட்ட விடாத இப்படி ஸ்டாப் பண்ணிட்டாங்க ரகுமும் கணக்கனும் ஆகிய அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஆனாலும் ஜெயிக்க முடியல இன்னொரு ராஜா வந்து தரிய ராஜா வந்து அதுக்கு ஆதரவா வந்து யார் யார் அப்படி ஸ்டாப் பண்றீங்களோ இதோ அவங்க வந்து தூக்குல போடப்படணும் பாருங்க எப்படி சூழ்நிலை மாறிட்டு God changes the situation, prayer changes the situation. ஜனங்களுக்கு எப்படி டெம்பரரியா பிசாசு ஜெயம் எடுக்கணும் பெர்மனண்டா ஜெயம் முடிவில் அவன் தோல்வியா முடிவில் பிசாசு அக்னி கடலில் தள்ளப்படுவான் We are going to find the next way. நாம என்ன செய்வோம் என்றால் அதை ஸ்டாப் பண்ற வழியை ஏற்படுத்துவோம் ஏனென்றால் அவங்க கடன் கட்டினால் அது மகிமையினால் நிரப்பப்படும் அவங்க ரேச்சல பேருவாங்க நம்ம ஸ்டாப் பண்ணணும் நோ ஹவுஸ் நோ ஃபில்லிங் நோ ஃபில்லிங் தேர் நாட் பி எனி ரேப்சர் இதை பசுதாயினால் நிரப்பப்படணும் ரேப்சர் இல்லை பசுதாய் நிரப்பினா டெம்பிள் பில்ட் ஆக வேண்டும் இப்படி ஒரு கேரக்டர் டெம்பிள் பில்ட் ஆக வேண்டும் அப்போதான் கேஷ் தான் வரும் குளோரி மகிமை வரும் மகிமை அடைஞ்சா ரேச்சல போகும் எதுவுமே அதை இருக்காது போடுங்க அதை வல்லமை
அதை நீ தெரிந்திருந்தால் ஞானம் நாலேஜ் அறிவுரை எழுதியிருந்தால் அங்கே சென்டரன் சிச்சை அடக்கம் அதை நீ தெரிஞ்சிருந்தால் பேஷன்ஸ் பொறுமை அறிவித்து கோலினஸ் அது பிரதர்லி கைண்ட்னஸ் வந்து கேப்சோ குளோரி அங்கே வரும் ஹல்லேலூயா பின்பு ராப்சர் ஆயிரும் எல்லாம் விசுவாசிக்கும் இதுதான் இந்த கடைசி காலத்து டேம் டேம் அது இல்லாதபடி வேற மாதிரி சிந்தையில் இருக்கிறவங்க அவங்க வந்து தேவர் எரிமிச்சுட்டு தேவனுக்கு பகிஞ்சலா இருக்கிறார் தேவனுக்கு பகிஞ்சலா இருக்கிறார்கள் அவங்களுடைய முடிவு அவங்களுடைய மதிகேடு வெளிப்படும் அவங்க பரிசைக்கு நெல்லாதவர்கள் இதாக வெளிப்படுத்த பன்னெண்டாவது இருக்கு தேவன் நம்மை அழைக்கிறார் பார்த்துக்கணும் நீங்க வாழ்ந்த உண்டாவது சத்தத்தை கேட்டேன் அது என் திறங்களை நீங்க அவருடைய பாவம் குடப்படாமல் அவளுக்கு நேரில் வாயில அகப்படாமல் கூட அவளை விட்டு வெளியே பாருங்கள் மை பீப்பிள் கம் அவுட் ஆஃப் பாவினம் ஹல்லேலூயா அவளுடைய பாவத்துக்கு உடன்படாங்க பி செப்பரேட் ஃப்ரம் தம் ஹல்லேலூயா அவளை விட்டு நீங்கள் பிரித்தெடுக்கப்படுங்கள் டோன்ட் மிக்ஸ் வித் தம் அவளோட சம்பந்தம் கலக்காதீங்க அவளை மிக்ஸ் பண்ணாதீங்க யூ ஆர் எ செப்பரேட்டட் பீப்பிள் ஹல்லேலூயா பதினொன்பதாவது அதுல என்ன வாசிக்கிறோம் மேரேஜ் யூனியன் அடுத்த கல்யாணம் அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வசனோடு கொடுக்கப்பட்டது இதன் மேரேஜ் யூனியனுக்கு வருகிறது ஹல்லேலூயா இருபதாயிரத்துல என்ன வாசிக்கிறோம் முதலாம் வீட்டிற்கு பங்குள்ளவர் பாக்கியமான பசுத்தவானமாய் இருக்கிறார் அவர் மேல் இரண்டாம் வாரத்துக்கு அதிகாரம் இல்ல ஹல்லேலூயா ஃபர்ஸ்ட் ரெசிஷன் ஏற்படுகிறது இருபத்தி ஒன்னாயிரத்துல என்ன உபவாசம் என்ன வாசிக்கிறோம் கட்டப்பட்டு பிரைட் டெம்பிள் கட்டப்பட்டு கேஸ்ட்ரோன் இறங்கி வந்திருக்கிறது ஹல்லேலூயா கேஸ்ட்ரோன் பாடியோட ஜாயின் பண்ணுது இது என்றால் டெம்பிள் இஸ் ஃபினிஷ் ஹல்லேலூயா ஃபில்ட் வித் க்ளோரி ஹல்லேலூயா அங்கே சூரியனும் விளக்கு வெளிச்சம் அவருக்கு வேண்டியதில்லை கர்த்தரே ஆட்டோமேட்டிக்காகவே அங்கே விளக்கு ஹல்லேலூயா தேவனே மகிமையே அவளை அங்கே பிரகாசித்தது ஹல்லேலூயா அதுதான் நம்முடைய பிளான் அது glorification தேவன் நம்முடைய சிந்தையிலே மனதிலே இட்ஸ் ஆல்ரெடி செட்டில் இன் தி தாட்ஸ் ஆஃப் God தேவனுடைய சிந்தையிலே தெரியும் யார் என்ன ஒவ்வொரு காலத்துக்கும் இவ்வளவு ஜனங்கள் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு செய்தி ஒரு தூதர் இத்தனை பீப்புள் வச்சிருக்கிறார் அவங்களை எப்படி எப்படி கொண்டு போகணும் உலகம் இந்த மாதிரி சூழல் இதெல்லாம் அவனுடைய சிந்தையில ஏற்கனவே நல்லா இன்னைக்கு வந்ததுனால அதை வந்து நிரூபிச்சு காமிக்கலாம் We are that kind of people நம்ம அந்த செருபாபேல் தலைமையில நம்ம வந்திருக்கிறோம் அந்த தேவாலயத்துக்குள்ள பிரவேசித்தாக சுத்திகரித்து அங்கே ஆலயத்தில் மகிமை பெரிதாக இருக்கும் அந்த கர்த்தரே அந்த பழைய பாட்டின் யெகோவாவே
Yesu ingra naamathile manushanaga vandu andha aalayathukulla Zerubbabel kattina aalayathukulla vandar Solomon kattina aalayathula varu ange glory la vandhuchu idhu ivare personally vandirukkar evlo periya malina avadiya idho opposite church la holy spirit permission vandathu aana innikku balamulla thoodan irangi vandu muthrai therandirukkar avadiya andha mundina bride andha aalayathai kaatira indha kindina bride entire bride vandu idhu adhiga malinaiyai thirukkar avadiya எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? You are the temple of God. The bride is the temple of God. Hallelujah.